அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு படத்தின் சக்சஸ் மீட் எப்போது சாத்தியம் என்றால், படம் போட்டவரின் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அது சாத்தியமாகிறது. ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் எஸ் ஆர் பிரகாஷ் பிரபு, எஸ் ஆர் பிரபு தயாரிப்பில் கொரோனா காலத்திலும் திரையரங்கில் கொண்டாடிய சுல்தான் படத்தின் வெற்றி விழாவை நாம் நன்றியோடு தெரிவிக்கும் இந்த விழாவில் குடும்பங்களை மீண்டும் திரையரங்கில் சேர்த்து கொண்டாடிய படம் சுல்தான். கத்தி தூக்குபவர்களை கதிர் அறுக்க வைக்கும் வித்தியாசமான முயற்சி சுல்தான் படம். இந்த படத்தின் வெற்றி விழாவாக்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்கும் இந்த நேரத்தில் இப்போது நாம் முதலில் அழைக்கிறோம் பாரதி ராஜா பள்ளியில் புடம் போட்டு வளர்ந்தவர். இவர் நடிப்பு எழுத்து என்று தன் விரல்கள் கூட பேசும் வரைபடமாக சமீப காலமாக தேர்ந்தெடுத்த படங்களில் இவர் எப்போதும் நடித்து வருகிறார். இந்த படத்தில் தமிழ்நாட்டில் கடைக்கோடி கிராம விவசாயிகளை நம் கண்முன்னே பிரதிபலித்த நடிப்பு நாயகன் பொன்வண்ணன் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். हेलो मामा காலத்தின் பேரன்பு நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த இனிய நேரத்துக்கு காலத்துக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைத்துறை சார்ந்த அனைத்து பிரிவை சேர்ந்த நண்பர்களுக்கும் என் காலை வணக்கங்கள். மிக சரியாக ஒரு வருடம், போன வருடம் மார்ச் 18ஆம் தேதி இந்த பெரும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு நாம் தனிமைப்படுத்தப்பட்டோம். இந்த ஒரு வருட காலத்தில் இந்த தொற்றினுடைய முழுமையான குணம் மக்கள் ஒன்று சேரக்கூடாது என்பதுதான், விலகி நிற்க வேண்டும் என்பதுதான். சில தொழில்கள் விலகி நின்றே நடக்கக்கூடிய தொழில்கள் அனைத்தும் தன்னை தக்க வைத்து கொண்டது. அதில் விவசாயம் ஒன்று. கடந்த வருடத்தில் விவசாயிகள் எப்போதுமே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு விவசாயத்தை சந்தித்தது போல், கடந்த வருடத்திலும் அவர்கள் தனியாகவே உழைத்தார்கள். அதனால் அவர்களை பெருந்தொற்று விலக்கி வைக்கவே இல்லை. ஆனால் திரைத்துறை அப்படி அல்ல, முழுக்க முழுக்க கூட்டு முயற்சி. ஒரு இயக்குனருடைய கனவில் கற்பனையில் உருவான ஒரு கதை, அது பல கலைஞர்களை உள்வாங்கி அவர்களுடைய உழைப்பின் மூலம் பெரும் செலவில் வெவ்வேறு தளங்களுக்கு பயணித்து, வெவ்வேறு இடங்களுக்கு பயணித்து அந்த திரைப்படம் உருவாகிறது. அதை தாண்டி அந்த திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடமும், பெரும்பகுதியான மக்கள் வந்து ஒன்று கூடி அந்த படத்தை கண்டுகளிக்க வேண்டியது இருக்கிறது, பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் பெருந்தொற்று முழுமையாக தனிமைப்படுத்த சொல்கிறது, திரைத்துறை முழுமையாக ஒன்றிணைக்க சொல்கிறது. இதுதான் இந்த தொழிலினுடைய எதிர்மறையான சூழ்நிலை. அதில் முதலில் பாதிக்கப்பட்டது திரைத்துறை தான். கடவுள்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் கடவுள்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனென்றால் கடவுள் மனிதர்களை காப்பாற்ற வந்தவர், அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தெரியும். ஆனால் திரைத்துறை அப்படி அல்ல. இதில் அவ்வளவு முதலீடு, பல படங்கள் எடுத்து பாதியில் நின்றது, சில படங்கள் முடியும் நிலையில் இருந்தது, சில படங்கள் திரைக்கு வந்து இதோ வந்து விடுவோம் என்கின்ற சூழ்நிலையில் இருந்தது. அப்படித்தான் போன வருடம் இதே காலகட்டத்தில் சுல்தான் திரைப்படம் முடிகின்ற நிலையில் இருந்தது. கார்த்தியினுடைய திரை வாழ்க்கையில் நான் உடன் இருந்து பயணிக்கிறவன். கார்த்தியை எனக்கு சிறு குழந்தையாக, நான் திரைத்துறைக்கு வரும்போது சிறு பையனாக பார்த்து எனக்கு பழக்கம் இருந்தால் கூட, திரைத்துறையில் பருத்தி வீரன் திரைப்படம் கார்த்தியை நான் ஒரு நடிகனாக ஒரு ஒன்றரை வருடம் நாங்கள் தேனியில் ஒன்றாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த முதலில் கதாநாயகனாக நடித்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணும்போது தொடர்பு ரீதியாக அந்த கார்த்தியை கதாநாயகனாக நான் பார்த்திருக்கேன். அதற்கு பிறகு கடந்த 10 வருடங்களில் கார்த்தி பல நிலைகளில் தன்னை உயர்த்தி கொண்டு பயணித்து வந்திருக்கிறார்.
அதற்கு பிறகு நான் சுல்தான் படம் தான் கார்த்தியுடன் நடித்திருக்கிறேன். இந்த 10 வருடத்துக்கு ஆரம்பம், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு உயரத்தில் வந்து ஒரு இடத்தில் நிற்கும்போது நான் கார்த்தியுடன் இணைந்து நடிக்கிறேன். எனக்கு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. முதல் படத்தில் இருந்த கார்த்திக்கும் இந்த 10 வருடத்துக்கு பிறகு பயணித்த கார்த்திக்கும் என்னடா வித்தியாசம் என்றால் எதுவும் வித்தியாசம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பொறுப்புணர்ச்சி கார்த்திக்கிட்ட கூடியே இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன் நான் கார்த்தியை பற்றி இந்த இடத்துல நான் பேசுகிறேன் அப்படின்னா, இது பேச வேண்டிய சபையாக இருப்பதால், நேரமாகவும் இருப்பதால். பொதுவாக ஒரு துறையில் தொடர்ச்சியாக ஈடுபடும்போது, ஒரே வேலையை தொடர்ச்சியாக செய்யும்போது சில தளர்ச்சிகள் வரும், சில தவிர்ப்புகள், சில நேரங்களில் வந்து அதிலிருந்து நம்ம சுயத்தை காப்பாற்றி கொள்வதற்காக நம்ம வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நடக்கிறது இயற்கை. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஒரு மளிகை கடை வைத்த, சாதாரண மளிகை கடை வைத்து இருந்த அண்ணாச்சி அவர்கள் இரவு பகலாக உழைத்து, அது ஒரு 3-4 பிரான்ச்சஸ் எல்லாம் மாற்றி, அதுக்கு பிறகு எல்லா பிரான்ச்சஸ்லேயும் வந்து ஒரு மேனேஜர் சப்போர்ட்டு, அதுக்கடுத்த தளத்துக்கு அவர் பயணித்து சரவணா பவன் போல ஒன்றை உருவாக்கி, அதுக்கு பிறகு இன்றைக்கு உலகம் முழுக்க அதனுடைய கிளைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலையும் ஆரம்ப நிலையில் அமர்ந்திருந்த அவர் இன்று அமர்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த தொழிலை கவனித்துக் கொள்வதற்கு உறவினர்கள், மேலாளர்கள், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், ஏகப்பட்ட பேர் அதுக்கு பங்களிப்பு செய்ய முடியும். நாம் மேற்பார்வை செய்தால் போதும். ஆனால் ரஜினிகாந்த் சார் நிலைமை அப்படி இல்லை. ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு பைரவி படத்துக்கு அல்லது அபூர்வராகங்களுடைய படங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்டத்தை தான் இன்றைக்கும் படணும். எந்திரன் படம் பல நாட்கள் மேக்கப்பு போட்டு அது பண்ணி, பல தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் லைட் ரெடி பண்ணி, ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுப்பாங்க. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவர் போய் நிற்கும்போது அவர் நின்றுதாகணும், காத்திருந்தாகணும். அப்போது எனக்கு பதிலாக ஒரு ஆள் நடிச்சிடலான்னு அண்ணாச்சி மாதிரி ஒரு ஆள் மேனேஜரை போட்டு அவர் நடிக்க வைக்க முடியாது. அவர் தான் நிற்கணும். பெரிய உயரம், புகழ், பணம், உடல் ஒத்துழைப்பு, நேரம், இத்தனையும் தாண்டி நான் மிகப்பெரிய உயரத்தில் உட்கார்ந்தாலும் ஆரம்பத்தில் இருந்த அதே பங்களிப்பை அந்த கலைஞன் திருப்பி திருப்பி செய்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் இந்த திரைத்துறைக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த தேவைகளுக்கு தான் அதிக பணமும் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு உயரத்திலிருந்து இவ்வளவு காத்திருக்கியே, நடிப்பதற்கல்ல, அந்த காத்திரத்திலுக்கான உயரம்தான் பணம் தான் அந்த பணமாக இருக்கிறது. அப்படி கார்த்தி வந்து டே 1லிருந்து இந்த 10 வருடத்தை தாண்டி வரும்போது எங்கேயாவது சிறு பிறழல் அல்லது சிறு தவிப்பு அல்லது வேறு ஏதாவது பாதை மாற்றம் இருக்குமான்னு பார்த்தா இல்லை. சுல்தான் படத்தை பொறுத்தவரையிலும் இந்த படத்தில் அவர் கதாநாயகன் என்பது ஒரு போஸ்டருக்கும் ஒரு கதைக்குமான ஒரு இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே கதாநாயகர்கள் தான். 100 பேர் அவரை சுற்றி இருக்காங்க. லால் சார் இருக்கார், அந்த பக்கம் நெப்போலியன் இருக்கார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பம்னு வரும்போது, எங்கள் கிராமம்னு வரும்போது பல கேரக்டர். அப்படி 2.5 மணி நேரத்துக்குள்ளே இத்தனையும் தாண்டி ஒரு கதாநாயகன் நிற்கணும். அது ஸ்கிரிப்ட்லேயும் சரி, ரெண்டாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஒரு கதாநாயகன் சில நேரத்தில் அவங்கள எல்லாம் எடுக்கிறவர்கள் சும்மாவே நிற்கணும். அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அப்போ இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணும்போதே கார்த்திக்கு தோணும், ஆகா இதில் வந்து நம்ம சாதாரணமாக வேலை பண்ணிட்டு ஒடியாந்துட முடியாது, இதுக்கு பின்னாடி நம்ம நிறையா நிற்கணும் அப்படின்னு தோணியிருக்கோம். அப்போ தோணும்போது ஒரு கதாநாயகன் என்ன பண்ணுவான், இந்த ஸ்கிரிப்ட் வேண்டாம் சார், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேறு ஏதாவது எடுத்துக்கலான்னு கூட தோணலாம். ஆனால் ஒரு தயாரிப்பாளராகவும் பிரபு அவர்களும், ஒரு கதாநாயகனாக கார்த்தி அவர்களும், இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்து, இதில் இவ்வளவு பிரமாண்டம், இவ்வளவு செலவுகள் தேவை அப்படின்னு முடிவெடுத்து, அதுக்கு காத்திருந்து மெனக்கெட்டு ஒரு படத்தை கொண்டு வரும்போது தொற்று மறுபடியும் ஒரு வருடத்தை தள்ளி போட்டிருக்குது அப்படின்னா, அந்த ஒரு வருடத்தின் முன்னாடி உழைத்த உழைப்பு, பணம், அந்த பணத்துக்கான முதலீட்டுக்கான வட்டி அனைத்தையும் ஒரு தயாரிப்பாளர் சுமந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு சாதாரணமாக ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அந்த காலகட்டத்தினுடைய கணக்கை பார்க்க போதும். அதை தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வரும்போது அது மக்களால் அங்கீகரிக்கப்படணும். இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பலவேறு பிரச்சனைகள் இருக்காங்க. ஒன்று பொருளாதாரம், ரெண்டாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், மூணாவது வந்து வேறு ஒன்றுக்கு, 1 வருடம் வீட்டிலே இருந்ததுனால சில சோம்பேறித்தனம் வரும், சில வாழ்க்கை முறை நம்மளை சுருக்கிக்கும், பழகிக்குவோம். அதுபோல் ஒரு சோம்பேறித்தனம் எல்லாம் கலந்து திரையரங்கத்துக்கு வருவது என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். அப்படி அந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தை திரைத்துறையில்
அந்த நம்ம ஏற்கனவே பயணித்து வந்த பாதையில் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கலாம். வரணும்னு மக்கள் முடிவு எடுக்கணும் இல்லையா? ஆனால் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு எடுத்ததுக்கான ஒரு பலனை ஒரு தயாரிப்பாளர் முழுமையாக எடுத்தது சந்தோஷம். அது எனக்கு சரியாக அதை வந்து மீட்டெடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அதை மேம்போக்காகவோ பொய்யாகவோ அல்லது யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. அவர் நேர்மையாக இது ஒரு ஒரு நான் எடுத்த முயற்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்து அவர் சார்பில் நாங்களும் இதில் கலந்திருக்கோம். இந்த முயற்சியில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ந்து இதோ இன்னையிலிருந்து இந்த தொற்று முழுமையடையாத காலத்தில் இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த சக்சஸ் மீட் என்று உங்களுக்கு நன்றி சொல்கின்ற இந்த நிகழ்வில் கார்த்தியுடைய இன்னொரு சம்பவத்தையும் நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த திரைக்களம் திரைக்கதை ஒரு விவசாய பின்னணியை அதனுடைய தேவைகளை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டது. இது புது கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. தமிழ் சினிமாவில் சில கருத்துக்கள் புதுசாக நமக்கு தோணலாம், சிலதெல்லாம் ஏற்கனவே சொன்னது புதுசாக சொல்லப்படலாம், அது நமக்கு புதுசாக தெரியலாம். இந்த கதை சினிமாவில் சொல்லப்பட்ட கதை தான். இன்னும் சொல்ல சொன்னால் அகிர குரசோவனுடைய முதல் படம் செவன் சாமுராய் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கிராமத்தினுடைய பாதிப்புக்கு போய் ஒரு ஏழு பேரை உள்ளே அழைச்சிக்கிட்டு வருவாங்க, அந்த ஏழு பேரும் சேர்ந்து கிராமத்தை காப்பாற்றுவார்கள். இது செவன் சாமுராயினுடைய ஆயிரத்தி சில்லறையில் 60 காலகட்டத்தில் இருந்து உலகம் முழுக்க பல்வேறு தளங்களில் இந்த கதையினுடைய பின்களம் வெவ்வேறு புகழ்பெற்ற இயக்குநர்களால் இன்னும் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால் கதைக்களம் என்பது புதுசல்ல. ஆனால் அந்த கதைக்களத்தில் ஒரு 100 பேரும் அதை சொல்கின்ற விதமும் ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றி அதை சுவாரஸ்யமாக சொல்கிறது அப்படிங்கிறதுல பாயிராஜார் கண்ணன் அவர்களுடைய திறமை உண்மையிலுமே பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒரு இயக்குநரும் தன்னை வந்து அவருடைய எமோஷன்ஸ் மாறுபடும். கத்துறது, உதவியாளர்கள் அடிக்கிறது அல்லது அங்கே கத்துறது, எளிமையான மனிதர்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்கிட்ட தான் எமோஷனில் காட்டுறது, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஆனால் அவரை நான் ஸ்பாட்டில் பார்த்த வரையிலும் ஒரே முதல் நாள் நான் படப்பிடிப்பில் எப்படி என்கிட்ட தான் சொன்ன முதல் நாள் படப்பிடிப்பில் நான் கலந்துக்கிட்டேன், அப்புறம் கடைசி நாள் படப்பிடிப்புலையும் கலந்து இந்த இடைப்பட்ட எந்த நேரத்துலேயும் எவ்வளவு கும்பல் இருந்த காலகட்டத்திலையும் அவர் ஒரு நிதானமாக அந்த மக்களையும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் மழை வந்தது தொடர்ச்சியாக திட்டமிட்டதை தாண்டி படப்பிடிப்பு நடந்தது அதெல்லாம் அவர் நேர்மையாக பயணித்தார். அதனால் ஒரு கேப்டன் என்பவர் ஒரு பொறுப்பெடுத்து செய்யும்போது அவரை பின்னணியில் தான் எல்லாரும் போக வேண்டியது இருக்கும். அவர் ஒரு நேர்மையான கேப்டனாக இந்த திரைப்படத்தை அணுகினார். அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதை தாண்டி கார்த்தி இந்த திரைப்படத்தை தேர்வு செய்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கணும்னா, கார்த்தி வந்து அடிப்படையிலேயே விவசாயத்தை மிகவும் பிடித்த ஒரு இளைஞன், விவசாயம் சார்ந்து நிறைய செய்யணும்னு நினைக்கிறவன். உழவன் ஃபவுண்டேஷன் என்று ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி அந்த விவசாயத்தை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்த்தணும், அடுத்த தலைமுறைக்கு நாம் ஏதாவது முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பிலேயே இருக்குது. கடைக்குட்டி சிங்கம் என்கின்ற ஒரு திரைப்படம் கடந்த வருடத்தில் ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி படம் கைதிக்கு முன்னாடி படம், அந்த படத்தினுடைய வெற்றியில் இதே அரங்கத்தில் நெல் ஜெயராமன் அவர்கள் எல்லாம் அழைத்து அந்த உழவர்கள் ஃபவுண்டேஷன் சார்பில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் வந்து உதவி செஞ்சது உங்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும். அப்போது இந்த கதை தேர்வு செய்ததுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். இதை நாம் ஏதாவது சொல்லணும். அப்போது ஒரு சமூக அக்கறையும் இந்த திரைக்கதையின் மேல் வைத்த நம்பிக்கையும் கலந்து தான் இந்த திரைப்படம் அது சமூகத்தால் திருப்பி உங்களுக்கு அந்த உழைப்புக்கான ஊதியமாக இந்த வெற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிறுவனமும் கார்த்தியும் இயக்குநரும் பத்திரிகையாளர்களும் இது போன்ற திரைப்படத்திற்கு அங்கீகாரமும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த ஆரம்பத்தில் இந்த முதல் இன்ஜினை இழுத்து விடுறதுக்கு என்னை இழுத்து விட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு எனக்கு நடிப்பு சிகரம் மாதிரி ஏதோ ஒரு பட்டம் கொடுத்த சாந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. சாரி, கவிதாவுக்கு என்ன பட்டம் கொடுத்தீங்க? நடிப்பு நாயகன். அந்த பட்டத்தை இனிமேல் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க கொரோனா காலகட்டத்தில் கொடுத்த பட்டம், அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு வருஷம் நான் நடிக்கவே இல்லை. இந்த படத்துலேயும் நான் என்ன நடித்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை மீறி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, அதை பெருமையாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நொடிந்து போன விவசாயிகளின் நிலையை பிரதிபலித்த மயில்சாமி நேற்று அங்கே இன்று இங்கே. மயில்சாமி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படம் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு படம் சுல்தான். பட் இந்த படத்தில் எவ்வளோ காட்சிகள் வர்றாங்க எனக்கு தெரியல. இன்னும் நான் படம் பார்க்கல இன்னும். ஏன்னா காரணம் வந்து இந்த எலெக்ஷனில் சிஹெச்சி வேட்பாளர் நடந்ததுனால அதில் பிஸியாக ஆகிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாலே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷம். அப்படி சுல்தானில் என்ன மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னா, எஸ்ஆர் பிரபுன்னு சொல்ல மாட்டேன், மகா பிரபுன்னு தான் சொல்லுவேன். எத்தனை நாள் ஷூட்டிங் நடந்ததோ அத்தனை நாள் மினிமம் ஒரு 400 பேர். எனக்கு தெரிஞ்சு சுல்தான் பிரபுன்ஸில் கூட்டம் கம்மியாகிறது இதுதான். இதுதான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் யோசிப்பேன், என்னடா 400 பேர் டெய்லி ரூமு அது இது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ இல்லையோ, சாப்பாடு போடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவான், எவ்வளோ ஓட்டம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் சாப்பாடு தோறதுக்கும் 30-35 கிலோமீட்ரு, எங்கே பார்த்தாலும் கேரவன். நாங்கள்லாம் அந்த ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் பயந்துருப்பாங்க. ஏன்னா என்ன கொஞ்சம் ஒரு மொத்தமே அந்த ஊரில் ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஷூட்டிங் லைட்டெல்லாம் இருந்துச்சுன்னா சுற்றி மலையெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். நைட் ஷூட்டிங் தான். சரி, இந்த சுல்தானில் வந்து மயில்சாமி மறக்க முடியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆனது இந்த சுல்தான் தான் காரணம். முதல் பையனுக்கு கல்யாணம் பத்திரிக்கை வச்சுட்டு சொல்கிறேன் சார், இந்த மாதிரி ரெண்டு கார்த்தி சார்கிட்ட சொல்கிறேன், அவன் கொடுக்குற அட்வான்ஸ் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக கொடுக்க சொல்லுங்கள் சார். கல்யாணம் மகா பிரபு 5 லட்சம் கொடுத்தார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கொரோனா காலத்தில் என் சின்ன பையனுக்கு கல்யாணம், அது யாருக்கும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சிட்டேன். ஆ, அதுக்கு பணம் தேவைப்படுதில்ல சுல்தான், சின்ன பையனுக்கு கல்யாணம். மகா பிரபும் கார்த்தியும் இருவரும் சேர்ந்து 5 லட்சம். அது மாதிரி இந்த சுல்தானங்கிற படம் என்னுடைய வாழ்க்கையை வந்து பலப்படுத்துச்சோ இல்லையோ, என் பசங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்துமாங்க நம்பிக்கையில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நிகழ்ச்சி இங்கே சொல்லலை, நானாக கேட்டேன். நண்பர் கண் தேனிக்கணும் தான் சொன்னார், இன்றைக்கி பிரச்சனை வரலையா, எனக்கு எவ்வளோ சின்ன தெரியலையாப்பா அப்படின்னு நான் போக மாட்டேன். சார், நீங்கள் எலெக்ஷனில் பிஸியாக இருக்கீங்க, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓ, ரெஸ்ட் எடுத்தால் அப்போ என்ன எலெக்ஷன் நிற்கிறேன், ஜனங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிற விஷயங்களை வெளியே வந்துட்டே இருக்கணியா அப்படிங்கிற ஒரு காரணம் தான் நானே ஓடி வந்திருக்கிறேன். உண்மையிலே இந்த படத்தில் நடித்தவங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா நல்ல நிறைய எனக்கு பேர்படுத்துது. பாக்யராஜ் கண்ணன் சார் அவர் வந்து எனக்கு முதல் படத்துலேயே என்னை வந்து ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காரு. அவர் சொல்ல, ஒரு சீனோ 10 சீனோ நான் எடுக்கிற படத்தை நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த படத்து மூலிமா தான் சாரெல்லாம் அறிமுகம். பொன்வன் சார்லாம் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கங்கள். கார்த்தி சார் சில விஷயங்கள் சொல்லுவார், நான் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள்லாம் சின்ன அதை சொன்ன வார்த்தை, நான் சின்ன வயசில் அவங்க கேஸ்ட்டு கேட்டிருக்கேன், சிரிப்போ சிரிப்போ கேஸ்ட்டு 88-88 பாப்பா நான் சந்தோஷப்பட்டுப்பேன். அப்புறம் நம்ம கேஸ் அவர் கேட்டிருக்காரு, ஆனால் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக இருக்கார், அவர் கூட நம்ம நடிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் பெரும்பாலும் வந்து என்னை பத்திரிகையிலும் சரி பிரஸ்லையும் சரி படத்தில் நடிக்கிற படத்துலையும் சரி என்னை போடுங்க அப்படின்னு பெரும்பாலும் சொல்ல மாட்டேன், என்னை படம் எடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது நம்மளுக்கு தான் கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அது பக்கத்தில் இருந்தாலும் வராது. இதுதான் வாழ்க்கை. என்னோடய வாழ்க்கையை நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருங்க. கண்ணுக்கு தெரிகிற வாழ்க்கையை மட்டுமே வாழ்வேன். நம்ம தூங்குகிறோம், நாளைக்கு எந்திரிக்கணுமாங்கிறது நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. எந்திரிச்சோம்மா நம்ம கும்பிட்ற ஐயோனுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நான் வந்து நான் முதல்ல கேட்டது, அப்பா இந்த படத்தில் நான் இருக்கேன், நான் அண்ணாமலையார்னு பேர் சொல்லியிருக்கேன், அது இருக்கா, அதை தான் எல்லாத்தையும் கேட்டேன். சார், அதான் கடைசியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா. இன்னொரு பெரிய விஷயம், இந்த படத்தில் வந்து லென்த்து டைலாக்ங்கிறதோட ஷார்ட் சின்ன டைலாக், என்கிட்டே இத்தனை ஏக்கராக இருக்கே அதை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு வசந்த எனக்கு கொடுத்துருப்பார். ஏன்னா நான் சுயேட்சை என்னது முக்கிய காரணமே டெல்லியில் போகிற விவசாயத்துக்காக தான். மனசு தாங்கலை, ஒரு 100 நாளுக்கு மேலே போராட்டம் பண்ணுறாங்க, யாருமே போய் பேச மாட்டாங்க, நாங்கள் ஒரு வேதனை. இந்த கதையிலையும் நம்ம விவசாயம் சார்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்படி நெல்லை கொடுப்பாரு, நெல்லை கொடுத்து அப்படியே அப்படி அணைக்கும் போது கண்ணில் தண்ணி வருது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்மளுடைய எதிர்ப்பு எப்படி காட்டுறது
அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் எம்எல்ஏ ஆவனாங்கிறது. அப்புறம் என்னோடய எதிர்ப்பு, எனக்கு எத்தனை ஓட்டு போடுறாங்களோ அந்த எதிர்ப்பு ஓட்டு இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். நான் அரசியல் பேசலை, ஆனால் உண்மையை சொல்லுவேன். 23 சீட்டுக்காக மத்திய அரசு சம்மந்தப்பட்ட நம்பர் 1 வருது, நம்பர் 2 வருது, நம்பர் 3 வருது, மற்ற மாநில சிஎம் வர்றாங்க. அங்கே லட்சக்கணக்கான பேர் 100 நாள் மேலே போராடி இருந்தாங்க. இத்தனை பேர் யாராவது ஒருத்தர் அங்கே போய் நான் எல்லாம் இருக்குமே, அதுதான் நாங்கள் வச்சிட முடியல. அதனால் இந்த பட பங்கத்தில் இதை சொல்கிறதுக்கு தப்பாஞ்சிக்காங்க. அரசியல் பேசுனா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், யாரும் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறத விட சக்ஸஸ் பண்ணில் வந்து நம்ம படம் நல்லா இருக்க ஓடுதல் சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறது, திரைத்துறையில் எங்காவது ஒரு இடம் நாம் பிடிக்க வேண்டும் என்று போராடும், நாள்தோறும் போராடும் பல நூறு பேரில் இவரும் ஒருவர். வில்லனாய் உருவெடுத்த சுல்தான் அர்ஜய் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம். எப்பயும் போல தான் இந்த மேடை பேச்சுனாவே நம்மளுக்கு உதற ஆரம்பி இந்த மேடை பேச்சுனாவே நம்மளுக்கு உதற ஆரம்பிச்சிடும். இது சுல்தான் முத எஸ்ஆர் பிரபு சார், திருப்பி அதே தான். ரொம்ப நன்றி சார், இமோஷ்னலாக இருக்குது. இவ்வளோ ஒரு கால்ஸ், இவ்வளோ ஒரு ரெகனைஸ் வந்து இவ்வளோ வருடம் அனுபவத்தில் வந்து எனக்கு கிடைச்சதில்லை. டெய்லியுமே வந்து ஒரு ஒரு 100-200 கால் வருது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தலையன் தலையன் தலையன்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. ரொம்ப நன்றி எஸ்ஆர் பிரபு சார். இதுக்கெல்லாம் காரணம் வந்து கார்த்தி அண்ணன் தான். கார்த்தி அண்ணன் வந்து அங்கே ஒரு கதாநாயகனாக மட்டும் இருக்க மாட்டார், ஒரு நல்ல ஒரு இயக்குனராக இருப்பார். டே இதை இப்படி பண்ணுறா, டே அப்படி பண்ணுறா எனக்குன்னு இல்லை, என்னை சார்ந்த எல்லாருக்குமே அதை வந்து புரிதலுக்கு காரணமாக இருந்தவர் கார்த்தி அண்ணன் தான். கார்த்தியானன்ட்டே தான் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல டீச்சர் தான் எங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி கார்த்தினா. நீங்கள் இல்லைனா இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்காது. சுல்தானோட சின்ன அனுபவம் என்னென்னா, பாக்கி அண்ணன்ட்ட வந்து ஒவ்வொரு நாளும் காலைல ஷூட்டிங் போனோடனே உட்கார வச்சுருவார். என்னன்னா அப்படின்னு கேட்பேன், 2 மணி ஆகும், 3 மணி ஆகும், 4 மணி ஆகும், எடுக்க மாட்டேன். 5 மணிக்கு கூப்பிடுவார், ஆனால் வாண அந்த ஓரமாக நின்று கொஞ்சம் அப்படி என்னண்ணா அப்படின்னு, ஆனால் அவ்வளோதான் நான் அப்படின்பாரு. சரி ஓகே, சரி என்னண்ணா அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் கேட்பேன், என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஒவ்வொரு சீனில் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் கறி சாப்பாடு சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, எல்லோரும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்னையும் கூப்பிடுனா, நானும் வந்து நிற்கிறேண்ணா, சாப்பாடாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிறேண்ணா, கேமராவில் தெரியும்ல அப்படின்னேன். நம்ம வரவே மாட்டோம் போல இருக்கு இந்த படத்தில் நினச்சி. அப்போ அண்ணன் சொன்னார், எதுக்குன்னு அவங்களா சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீ வந்தால் ஏதாவது தப்பாக நடக்கும். இந்த மாதிரி தான் என்னோட கேரக்டரை வந்து அவர் எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தார். அது வந்து இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது தான் தெரிஞ்சது. இன்றைக்கி நிறைய இடங்களில் என்னோடய சொந்த ஊர் வந்து பழனி, என் கூட படித்தவங்க நண்பர்கள் எல்லோரும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி படங்கள்லேயும் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. பேசினதுக்கப்புறம் சரி பங்க, சரி மாப்பிள்ள, சரிண்ணா வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. இப்போ என்னென்னா எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம், அண்ணே எங்கள் அம்மா பேசணும்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது யாருக்கான படமாக இருக்குன்ற புரிதல் வந்து எனக்கு இப்போ இந்த காலில் தான் தெரிஞ்சிருக்குது. ரொம்ப நன்றி இந்த சுல்தான் டீமுக்கு. ஒரு 300 அனுபவம் என்னென்னா, படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு என்னோடய அம்மா வயசு இருக்கும், அவங்களுக்கு என் பேர் தெரியல, நேராக வெளில வந்து தலையன் அப்படின்னாங்க, அம்மா அப்படின்னேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, கடைசியில் வந்து சேர்ந்தீங்க பாருங்கள், சூப்பர் அப்படின்றாங்க. இது ரீச் எங்கே இருக்குன்றது என்னால் இப்போ தான் புரிதல் ஜாஸ்தியாக இருந்திருக்குது. இந்த படத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது சோபி மாஸ்டர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ஆடியோ லான்ச்சில், இது படமாக மட்டும் இல்லாமல் நிறையா பேரோட வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரபுவை எல்லோரும் எங்கிட்ட கேட்குறாங்க, காமராஜை கேட்குறாங்க, முக்கியமாக கடாவை கேட்குறாங்க. இதெல்லாமே வந்து பிரபுலாம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், நன்றி வணக்கம். குறைகளை நிறைகளாக்கி பயணிப்பவன் பாக்கியசாலி, புத்திசாலி. இதோ இந்த படத்திலும் சரி, இந்த போஸ்டரிலும் சரி, ஹீரோ கார்த்தியுடவே பயணிக்கும் குள்ளன் பிரபு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். Thank you.
எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த டைரக்டர் சார் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், புடிசே சார் பிரபு சார் அவர்களுக்கும், ஹீரோ சார் கார்த்தி சார் அவர்களுக்கும், பொன்னொன்று சார் மயில்சன் சார் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்படி என்றைக்குமே மேடையில் வந்து பேசினா கிடையாது, எங்கள் ஆண்டு உள்ள கூட ஸ்கூலில் பேசினா கிடையாது, இப்போ கூட வாய் வளருது, நான் என்ன பேசணும் எனக்கே தெரியல. சரிங்க, இந்த படம் அதாவது நான் படத்தில் காரியம் சொல்கிறேன், சின்ன பிள்ளைந்து எவ்வளோ ட்ரை பண்ணிக்கேன், எனக்கு வாய்ப்பு நிறையா இது வரல. நானும் வந்திருக்கேன் இங்கே மெட்ராஸில், விவரம் தெரியாமல் கூட எங்கள் ஃப்ரெண்டு கூட, அப்போ கூட நிறையா ஆஃபீஸ் கூட இறங்கி ஏறி போயிருக்கேன், எனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க, போட்டோ கொடுத்து போனேன், அது அப்படியே விட்டாச்சு, ரொம்ப வருஷமாக விட்டாச்சு எனக்கு. அப்புறம் ஊருக்கு போயிட்டேன், இங்கே நான் கம்பெனியில் திருப்பூர் கம்பெனியில் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது, அப்புறம் ஊருக்கு போயிட்டேன் அம்மா குடம்பு சொன்னேன், அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கும்போது சார் பாக்யராஜ் சார் அசோசியேஷன் அள்ளிமுத்து அவர் என்ன மாதிரி வேணும்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு தெரியாமல் வேற ஒருத்தர் இப்படி கூப்பிட்டு படம் நடிக்க தெரியுமா நடிக்க தெரியுமான்னாரு. இல்லை சார் நான் படம்லாம் நடிக்கிறதில்ல, உன்ன மாதிரி கேட்குறாங்க மெட்ராஸில் அப்படின்னாங்க. சரி வாங்க ரூமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிச்சுனாங்க. என்ன அறியாமல் நான் அதை செய்ய தெரியல, ஒரு வீடியோ நான் அனுப்பிவிட்டேன் அள்ளிமுத்து அவருக்கு, அது சாரு பாக்யராஜ் சார்கிட்ட காமிச்சாங்க, அது மூலமாக எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இந்த படத்தில் நான் முதல் ஷோ போனேன், முதல் ஷோ போனோன்னே எங்கள் திருப்பூர் தேட்டரில் சக்தி தேட்டர், பெரிய பெரிய நல்ல தேட்டர் தான். போன உடனே அங்கே இருக்க அவர் ஓனர் படம் அவங்க ஓனர் ஃபஸ்ட்டு படம் பார்த்துப்பாங்க, போனவுடனே தூக்கி அவங்க ஓனர் ரூமில் போய் உட்கார வச்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து எல்லாம் குடிச்சு, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பேரை கொடுக்கும், நல்லா வரும் இந்த படம் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க சார் அப்படின்னே, இல்லை நீங்கள் ஹீரோ சார் கார்த்தி சார் கூடயும் அந்த வில்லன் எல்லாம் இது நல்லா கேரக்டர் பண்ணிக்கிங்க, உங்கள் கேரக்டர் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. வெளியில் சரி நான் படம் பார்க்க போகிறேங்க அப்படின்ட்டு விட மாட்டேன்டாங்க, நல்லா கேர் கொடுத்தாங்க. அப்புறம் படம் பார்க்க பார்த்து வெளியில் வரேன், ஆடியன்ஸ் நல்லா ஆனால் சுல்தான் போனார் செம்ம ஹிட்டுனா, கார்த்தி சார் ரொம்ப ஹிட்டுனா, டைரக்டர் சார் பேருன்னு சொன்னாங்க, பாக்யராஜ் சாரும் ஹிட்டுனா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம், இது விவசாயம் பண்ணுன்னா ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த மீட்டிங்கில் நல்லா பேசுகிறேன், எனக்கு நன்றிங்க. படம் முழுக்க எதிர்பார்க்கப்பட்ட இன்னொரு கேரக்டர் இவர். கார்த்தியுடன் மோதும் காட்சியில் இவர் உடல் பலம் தெரியும். இறுதி வரை விசுவாசம் மாறாத நடிகராய் நம் கண்முன்னே நின்ற கதாபாத்திரம் சுல்தான் பாய் காமராஜ் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். மைக்கலா மைக்கா, என் பேர் மைக்கேல், இது மைக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு சாதாரண மனிதர், இங்கே சீமா ஜாமான் இருக்காங்க, கார்த்திக் சார், பொன்வன் சார், நம்ம லால் சார், நம்ம எங்கள் ஹீரோ காமெடி ஹீரோ சார், நம்ம சென்ட்ராயன் சார், அஜய் சார், திருப்பி ஒரு கேமராமேன் சார், எங்கள் தலை பிரபு, மியூசிக் டைரக்டர் சார், அந்த லிரிக்ஸ் செம்ம டான்ஸ் போட்டாங்க, அதுலேருந்து நம்ம ஃபேன் ஆகிட்டேன். எல்லாம் ஜாம்பான்ங்க இவங்க. நான் ஒரு சாதாரண மனிதர், ஒரு பாடி பில்டரு. என்ன இந்த படத்தில் வந்து நான் நடிகன் சொல்ல வரல, நடிகனா நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லி எங்கள் ஊர் சொந்தூர் திருச்செந்தூர் எனக்கு ஒரு எத்தனையோ ஃபோன் வந்து போச்சு, நீ இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்க, நல்லா ப்ரிப்பான்ஸ் பண்ணியிருக்க, நீ ஒரு நடிகன்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்க, இந்த படத்துலேருந்து உனக்கு நல்ல பேரும் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஆணி வேறு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இதுக்கெல்லாம் யார் இப்போ சேரும்னா ஆணி வேறு நம்ம டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் சார் சார். ஏன்னா இந்த படத்தில் நம்ம சார் பொன்வண்ணன் சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்டிங்கில் எப்படி அவங்க ஃபேஸ் கட் இருந்ததோ, படம் முடிதோ அதை எப்போ அந்த ஃபேஸ் இருந்ததோ, அதே மாதிரி எந்த ஒரு முகசுளிப்பு இல்லாமல் கூலாக நல்லா ஒரு காமனாக எல்லாத்தையும், நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பேசும்போது டென்ஷன் ஆயிடுவோம், இது வந்து ரவுடி ரவுடி வாய்ஸு, எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அதால் வந்து அங்கே அந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் பாக்யராஜ் சார் கண்ணன் சார் தான், அந்தளவுக்கு எங்களுக்கு ஸ்கூல் மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நாங்கள் நடிகர் இப்போது அஜய் ஆல்ரெடி நடிகர் தான், அவரே நடிச்சிட்டாங்க,
நான் வந்து நடிகன் கிடையாது, அடி குத்து விட்டு அந்த மாதிரி இந்த கேரக்டரை என்னை வந்து அழுக மாதிரி சிரிக்க மாதிரி அந்த மாதிரி பண்ண வச்சதெல்லாம் நம்ம பார்க்குற கண்ணன் சார் தான். அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், என்றைக்கும் மறக்க முடியாது. இது ஏன் சொல்ல இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன், அன்றைக்கி ஷூட்டிங் கூட கார்த்திக் சார் கூட எனக்கு ஒரு சீனாக சொன்னாங்க சீக்ரெட்டு. ஏன்னா வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன், பாடி பில்டர், நான் மிஸ்டர் இந்தியா 7 times வின் பண்ணியிருக்கேன், ஏஷியா வேர்ல்டம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த சீக்ரெட்டு வந்து ஃபீல்டு இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க, எப்போ ஃபீல்டு அவுட் வராங்களோ அப்போ சொல்லுவாங்க. ஆனால் சார் வந்து இப்போ அந்த ஃபீல்டில் கொடி கட்டி பறக்கிறாங்க ஆலமரம் மாதிரி. அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களோட ஒரு சீன் பண்ணும்போது என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப குஷியாச்சு. இன்னும் கூட எங்கள் வீட்டில் என்னோடய ஒய்ஃபு, எங்கள் அம்மா அப்படிலாம், எங்கள் அம்மாட்ட, எங்கள் அண்ணாட்டெலாம் சொல்லுவேன் அந்த மாதிரி கார்த்திக் சார் என்கிட்ட பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஜென்யூன் பர்சன், சார் சொன்ன மாதிரி விவசாயிக்காண்டி இளைஞருக்காண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி சின்ன வளர்ந்து வந்துட்டுருக்கோம், அவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டாக நல்லா என்கரேஜ் பண்ணி சில ஐடியாஸ் சொன்னாங்க. அது வந்து இந்த படத்தில் எனக்கு நடிக்க கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. சார் ரொம்ப நன்றி சார், கார்த்தி சார். இன்னொன்று சொல்ல வேண்டியிருக்கு, டைம் இல்லை. நான் இப்போ ஏர்போர்ட்லேருந்து இங்கே இந்த ஃபங்க்ஷன் வரும்போதே 20 minutes நான் ட்ராவல் பண்ணேன். அப்போ ஒரு டிரைவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நான் இருக்குது பெங்களூர்ல ஒர்க் போய் வேலை பார்த்துட்ருக்கேன். திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்த்து எனக்கு காம்படிஷன் இருந்து முடிச்சு சார் சொன்னாங்க இந்த மாதிரி வரணும்னு சொன்னாங்க. வந்தேன், வரும்போது ஆல்ரெடி எனக்கு நல்ல நியூஸ் வந்தது, சுல்தான் படம் பற்றி பயங்கரமாக இருக்குது, சூப்பர் டூப்பு சொல்லி நல்ல மெசேஜ் கிடச்சிது. இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு டைரெக்டாக ஷேர் பண்ணி கேட்கலான்னு சொல்லி நான் ட்ராவல் பண்ணேன். டிரைவர்கிட்ட கேட்டேன், சார் சுல்தான் படம் எப்படின்னு கேட்டேன். சார் படம் சூப்பர் சார், எங்கள் ஃபேமிலியோட பார்த்தோம், குழந்த பசங்க எல்லாருமே படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க சார், அதில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக இருந்தது சார். உண்மையிலே இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த மாதிரி இது படத்தை பப்ளிக்கு முன்னால் தயாரித்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு, அதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார் டைரக்டர் வந்து. அதுக்கெலாம் அந்த டைரக்டர் வந்து எல்லாம் ஒரு வயசு 60 or 70 இருக்கும்னு நினச்சாராம். ஆனால் அந்த ஆள் சொன்னார், ஸோ இந்த ஒரு சின்ன வயசு நான் வயசு 25 சார் தெரில, நானும் தான் நினைக்கிறேன், இந்த சின்ன வயசில் இந்த இப்போ காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டோரியை இந்த மாதிரி யாராலுமே திங்க் பண்ண முடியாதார். ஏன்னா அந்த எத்தனையோ ஜாம்பானுங்க இருக்காங்க இந்த காலகட்டத்தில், ஆனால் எல்லாத்தையும் பீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரியை வந்து இவ்வளோக்குள்ளே அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி அருமையாக பண்ணுங்கள் சார். உண்மையிலே அவருக்கு ரொம்ப டேலண்ட் பர்சன், ரொம்ப அது வந்து கடவுள் படைப்பு. இப்போ கடவுள் வந்து எல்லாரும் படைப்பார், இப்போ நான் வந்து பாடி பில்டராக படைச்சிருக்கேன்னா அது கடவுள் படைப்பு. ஆனால் சார் வந்து சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய டைரக்டராக படைச்சிருக்காருன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறேன், அவங்க அம்மா அப்பாவோடைய ஆசீர்வாதம் நினைக்கிறேன். ஏன்னா நான் பாடி பில்டிங் காம்படிஷன் போது இந்தியாவில் நம்பர் 1 மிஸ்டர் இந்தியா எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கடவுள் உங்களுக்கு இதுக்குன்னு படைச்சிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் இந்தியாவில் டாப்பாக ஒன்றா இருக்கீங்க. அது நான் எனக்கு நான்பட்டவனதில் அப்போ நான் மனசு நினச்சிட்டேன். அப்போ அவர் சொல்லுது, பாக்யராஜ் கண்ணன் சார் வந்து சினிமா துறையைக்காண்டி கடவுள் படைச்சிருக்காரு, அந்த மாதிரி படைப்பு தான் இந்த சுல்தான் படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு இந்தியா தமிழ்நாடு சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்லா ஹிட் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் சாருடைய அம்மா அப்போட ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம். இன்னும் மேலும் நல்ல படப்பணும் சொல்லி நான் வாழ்த்து சொல்கிறேன். வாழ்க வளர்க, நன்றி, ஜெய்ஹிந்த். இப்போது அழைக்கிறேன் நடிகர் சென்றாயன் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓட்டு போட்டேன், நீங்களும் போட்டிருப்பீங்க, வாழ்த்துக்கள். ப்ரெஸ் பத்திரிகையாளருக்கும் தொலைக்காட்சிக்காரங்களுக்கும் பெரிய நன்றி, பெரிய வணக்கம். எங்கள் படம் சுல்தான் உலகம் ஃபுல்லாக வந்து பயங்கர ரீச் கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து தியேட்டரில் கிளாப்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன், அடுத்து ரௌத்ரம் ஆடுகளம், ஒரு அது ஒரு மிகப்பெரிய ரொம்ப பெரிய ஒரு போதை அது. அந்த படத்துலலாம் பெரிய கிளாப்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் தப்பாட்டுக்காதீங்க பகிரா சார், கார்த்தி சார், கொஞ்ச நாள் படம் இல்லை, வீட்டில் தான் இருந்தேன், அது பெரிய ஒரு வழி தலைவா. ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோம், எதுக்குடா இந்த சினிமாவுக்கு வந்தோம்,
ஊருக்கு போய் பேசாமல் போயிட்டு ஏதோ ஒரு வேலை செய்யலாம் ஆசைப்பட்டு வந்துட்டேன். வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, போராடிக்கிட்டு போட்டி போட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். அந்த படம்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு விஜய் டிவியில் வந்து ஒரு பிக் பாஸ்னு வாய்ப்பு போயிட்டு வந்தேன். அங்கே கூட கார்த்தி சார் வந்தார். வரும்போது, சார் எனக்கு உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், உங்கள் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார்னு சார்கிட்ட கேட்டிருக்கேன். கண்டிப்பாக சொல்கிறோம் பாருங்க சார் சொன்னார். கண்டிப்பாக வந்து சுல்தான் படத்துக்கு வந்து பாக்கியராஜ் சார், பாக்கியராஜ் கண்ணன் சார்கிட்ட வந்து அவர் தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். எனக்கு நான் சார் டைரக்டர் சார்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருப்பேன், அண்ணா எனக்கு ஏதோ பஞ்சு கொடுங்கண்ணே, அண்ணா நான் நல்லா பண்ணுவேன், நான் நல்லா ரெடி பண்ணேன், சூப்பராக பண்ணுவேன், ஏதோ பஞ்சு கொடுங்கண்ணே. அண்ணா யோகி பாபண்ணே வந்து இந்த டேட்லாம் வராரு, இந்த டேட் இல்லாத நேரத்தில் அவர் இல்லாத நேரத்தில் எனக்கு ஏதோ சீன் கொடுங்கண்ணே, நான் பண்ணுறேன்னே, பண்ணிடுறேன்னே. அப்போ அண்ணன் பாக்கியராஜ் என்ன சொல்லுவார், அண்ணா நான் கொடுத்துறேண்ணே, உங்களுக்கு காது கேட்காதுண்ணே, இப்போ பஞ்சு அப்படியே ஒரு பஞ்சு கொடுக்கணும்னா அப்போ அண்ணன் நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் டப்புன்னு அடிக்கணும். இப்போ டப்புன்னு அடித்தால் அந்த பஞ்சு, அப்போ காது கேட்டால் தான் அடிக்க முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இருங்கண்ணே, உங்களுக்கு ஒரு வெயிட்டான ஒரு சீன் இருக்குண்ணே, உங்களுக்கு வெயிட்டாக ஒரு விஷயம் இருக்குண்ணே நானும் சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு வெயிட்டாக இதுக்கப்புறம் எங்கப்பா வெயிட்டாக வரப்போகுது, எல்லா கூட்டத்தோடு வராங்க, இத்தனை பேர் வராங்க, இத்தனை பேர் போகிறாங்க, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்போ கார்த்தி சார் கூட அதான் சொல்லுவார், உங்களுக்கு இருக்குது சென்றான் ஒரு விஷயம், பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த அந்த ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அந்த இது வந்து அப்படின்னு அந்த லாரியில் அப்படியே நிற்பேன், என் மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி கையை தொட்டுவேன், தொட்ட உடனே அப்படி தீ ஸ்பீடில் பறந்து ஓடி தவி கீழே விழுந்து அப்படி விரிச்சு அப்படி பிடிச்சு அப்படி வச்சு அப்படி அப்படி ஒரு அப்படி போவேன் பாருங்க. அப்படியே கார்த்தி சார் வந்து பிடிச்சி இழுத்துருவார், கிளாப்ஸு பார்க்கணும் தலைவா, அப்படியான கிளாப்ஸு, பயங்கரமான கிளாப்ஸு. இதில் என்ன 100 மீட்டர் கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் வந்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். சின்ன வயசில் வந்து நான் அப்பா அடிச்சிட்டாரு, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறேன் சொல்லி அடிச்சிட்டார்னு சொன்னால், எங்கள் ஊர் போடிக்கு வந்து ஒரு தேட்டரில் வந்து இடவிலைக்கு வந்து கள்ளமுட்டை பர்பி சமோசோ சமோசோ வித்துக்கிட்டு இருப்பேன். அதே தேட்டரில் எங்கள் படம் சுல்தான் ஓடிக்கிட்டு இருக்கு, படம் மிகப்பெரிய ஹிட்டு, கிளாப்ஸு என்னுடைய சீனுக்கு அவ்வளோ கிளாப்ஸு. எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, எப்பா நான் இந்த தேட்டரில் போய் படம் பார்த்தேன்ப்பா, எல்லாம் அவ்வளோ கை தட்டுறாங்கப்பா, எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அந்த தேட்டரில் வேலை செஞ்சுருக்கேன், என்னுடைய படம் ரிலீஸு, கிளாப்ஸு, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். டைரக்டர் சார் பெரிய நன்றி சார், எனக்கு எதை சொன்னேன் அந்த அதோடைய அருமை பெருமை எனக்கு அப்போ தெரியல, உங்களே வெயிட்டு காமிச்சிட்டிங்க, சூப்பர். எனக்கு இந்த எனக்கு இந்த படத்தில் வந்து காது கேட்காத மாதிரி கேரக்டர் கொடுத்தாரு. எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காது, காது கேட்காது, அப்படி இப்படி தான் கேட்பார், இப்படி தான் பார்ப்பார். இந்த படம் பார்த்துட்டு சொல்கிறாரு, எப்பா அந்த செகுட்டு மிஷின் நீ வச்சுருப்ப இல்லைப்பா, அந்த மிஷின் ஒன்று வாங்கி கொடுப்பா, நானும் வச்சுக்கிட்டு படம் பார்க்கணும்ப்பா, ஒவ்வொரு நேரத்தில் கேட்க மாட்டேங்குது, அந்த மிஷின் வச்சா கேட்கலப்பா, ஆனால் எங்கள் அப்பா கேட்குறாரு. கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன்ப்பா, மிக சீக்கிரம் வாங்கித்தரேன், படம் சூப்பராக, மிகப்பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. விவேக் முரளின் சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கேமராமேன் சத்யன் சூரியன் சார் சூப்பர், எடிட்டிங் விவேகன் சார் சூப்பர், ரூபன் சார் எல்லாரும் சூப்பர், லால் சார் சொல்லவே வேணாம், பிச்சுட்டீங்க பின்னிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சென்றாயா பேசுனது சூப்பர், சூப்பர் சார், பிரபு சார் வேற லெவல், உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து அன்னதான பிறப்பு. நன்றி. காற்றின் இறக்கை பிடித்து காதுகளுக்கு இசை விருந்து கொடுத்த சுல்தான் இசையமைப்பாளர்கள் விவேக் மெர்வின் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா ஈவென்ட்ஸே பார்க்காம இவ்வளோ நாள் இருந்ததில்லை, ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்படி ஒரு தேங்க்ஸ் மீட்டில் இமீடியட்டாக அவங்க எல்லோரையும் பார்க்குறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி வந்து ஆல்ரெடி கடந்த மீட்டிங்கில் சொல்லிட்டோம். ஸோ இந்த மீட்டிங் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறதுக்கு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சுல்தான் வந்து எங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சது அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்படும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ரைட் ஃப்ரம் த ரிசப்ஷன், ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதை சரியான விதத்தில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. பாட்டு ஹிட் ஆகும் போது பயங்கர ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு, பட் இப்போ படம் அதை விட பெருசாக பேசப்படும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டு பி ஆன் அ வின்னிங் டீம். ஸோ அதுக்கு
இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்ச எங்கள் மேடையில் இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. லால் சார், அந்த அவன் அப்புறம் ஒரு செகண்ட் கேப் விட்டு சாவணும்னு சொன்னீங்களே, அங்கேயே நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் ஆகிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாக்கி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்கும். அண்ட் எஸ்ஆர் பிரபு சார், உங்களோட கன்விக்ஷன் வேறு லெவல். ரொம்ப ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. கார்த்தி சார், நான் சொன்ன மாதிரி தான் பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருந்தது உங்களை இந்த படத்தில் பார்க்கறதுக்கு, சூப்பர் ஹாப்பி. அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் முன்னாடியே நாங்கள் நன்றி சொல்லிட்டோம். அண்ட் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வி வாண்ட் டு சே அ பிக் தேங்க்யூ டு ஆல் த பிரசன்ட் மீடியா. இங்கே இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஷார்ட்டாக லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டீசர்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்லேருந்து ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே படத்துக்கும், அண்ட் டியூரிங் த கோவிட் டைம் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு லைக் ஒரு ஒரு ஃபியர் இருக்கும் டு கம் அவுட் அண்ட் வாட்ச் இந்த தியேட்டர்ஸ். பட் அந்த 4 o'clock ஷோ மார்னிங் வந்து பார்க்கும்போது ஃபேன்ஸோடு எல்லாரும் சேஃப்டியோடு வந்து பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது போது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு திஸ் என்டையர் டீம். ஐ திங்க் இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். எங்களுக்கு பாக்கி வந்து 2.5 years பேக் ஸ்கிரிப்ட் வந்து நரேட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அது வந்து தியேட்டரில் டிரான்ஸ்லேட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ. தேங்க்யூ. 3 படத்தின் வேலையை 1 படத்தில் செய்து முடித்த எடிட்டர் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட படமானாலும் சரி, பாடல் காட்சியானாலும் சரி, மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்த எடிட்டர் ரூபன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இங்கே நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல இந்த படத்தோட டைரக்டர் பாக்கியராஜ், பொதுவாக ரெமோ மாதிரி ஒரு நல்ல லவ் ஸ்டோரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ஒரு இன்னொரு லவ் ஸ்டோரி இல்லை காமெடி படமாக எடுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கே ஒரு புதுமை மட்டுமே எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி, மற்ற ரிவ்யூவர்ஸ் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சுல்தான் மாதிரி ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ண பாக்கியராஜுக்கு முதல் நன்றி. அதை ஆதரித்த கார்த்தி சாருக்கு இது வந்து நம்ம பொன்னண்ணன் சார் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாருமே பண்ணிட்டு போயிடலாம், பட் நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷய கன்விக்ஷன் வந்து வச்சுக்கிட்டு அது இதை வந்து சப்போர்ட் பண்ண கார்த்தி சாருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்டு இதை வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து 100 பேரை வச்சுட்டு பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பிரகாஷ் சார், பிரபு சார், அதையும் மீறி இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ்ன்னு நினச்சாலே எல்லா ப்ரொடியூசரும் தெரித்து ஓடுறாங்க. சாதாரணமாக ஒரு படம் எடுத்தாலே வந்து ஓடிடிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தியேட்டரை மறந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு மத்தியில் இன்றைக்கி தேட்டருக்கு வரணும் ஆடியன்ஸ் அப்படின்னு தேட்டரோட கல்ச்சரை வந்து திரும்பவும் வந்து ரிவைவ் பண்ணணும். இவ்வளோ ஹேர்டில்ஸ் இருக்குது, கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை மீறி தேட்டருக்கு கொண்டு வரணும்னு நினச்ச பிரபு சாருக்கு அதுக்கு பிடிவாதமாக இருந்தார், எவ்வளோ பிடிவாதமாக இருந்தார் எனக்கு தெரியும். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய லாக்டவுன் சுச்சுவேஷன், நிறைய நேர நெருக்கடியாக அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மீறி ரிஸ்க் எடுத்து தியேட்டருக்கு ஐ மீன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்க்கு வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துலேருந்து வேலை செஞ்சு இந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண என்னோடையும் சேர்த்து என்னோடய டீமுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். அது தவிர இந்த படத்தை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் நல்ல விதமாக சேர்த்த சப்போர்ட் பண்ண பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு, நிஜமாகவே சப்போர்ட் பண்ண பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர எல்லா பிரச்சனையும் மீறி ஆடியன்ஸாக தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஹர்டல்ஸ் லைக் கொரோனா இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து இன்றைக்கி வந்து படம் நல்லா போயிட்டுருக்குது, கலெக்ஷனாக வந்து ஒரு நாளும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டருக்கு மக்கள் வராங்கன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து முக்கிய காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ்,
குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் படத்துக்கு வராங்க. ஃபேமிலியை போய் பார்க்கும்போது நாங்கள் ரசித்து பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டர் சாகலை அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்கு. இப்போது இந்த படத்தில் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் சில விஷயங்கள்லாம் சில சம்பவங்கள்லாம் நடந்தது, அதை ஷேர் பண்ணிக்கலான்னு உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். பாக்யராஜ் ஒரு பர்மிஷன். எனக்கு வந்து இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு கேள்வி வந்து இருக்கும், இந்த படத்தோட ஹீரோ பேர் என்ன, படத்தில் ஹீரோ பேர் என்ன அப்படின்றது. படம் ஹீரோ பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அபிமன்யு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பிறந்ததுக்கப்புறம் சுல்தான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் வந்து விக்ரம்னு சொல்லுவார், அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணன் ஒரு ஒரு இது வரும், அண்டு அப்புறமா வந்து நூறுத்தல்ல ராவணன் சொல்லுவாங்க. இன்டர்வல் விளாக்கில் சம்மந்தமே இல்லாமல் ஓரங்கான்னு பாட்டு போடுவாங்க. இதில் ஹீரோட பேர் என்ன அப்படின்றது வந்து நான் வந்து அடிக்கடி நானும் பாக்கியம் வந்து சொல்லி எங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் போவோம், இதில் யா என்னதான்டா பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்பேன். ஸோ அது எங்களுக்குள்ள ஒரு லைட்டர் மூமெண்ட் இருக்கும். நாங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப இறுக்கமாக வேலை செய்ய பிடிக்காது எனக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எங்களுக்குள்ள 1000 கேள்விகள், 1000 கிரிட்டிசிசம், 1000 எங்களுக்குள்ளேயே வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் இதில் வேணாமா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி கேட்டுட்டு தான் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வரோம். இது வந்து எனக்கும் பாக்யராஜுக்கும் மட்டுமே கிடையாது, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த கேள்விகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு என்னென்ன சொல்கிற கல்யாண சாப்பாடு பிரியாணி மாதிரின்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து உப்பு காரம் கூட குறைச்சா இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரையுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி வந்து இந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர்ன்றது எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கணும். அதில் சில குறைகள் இருக்கலாம், அதில் நிறைய நிறைகளும் இருக்கலாம். அதை வந்து ஏற்றுக்கிட்டு தியேட்டருக்கு வந்து பார்த்து ரசித்த ஆடியன்ஸுக்கு நன்றி, அண்ட் அதை சப்போர்ட் பண்ண ரிவ்யூ வழியாகவும் நம்மளோட ரைட்டிங் வழியாகவும் சப்போர்ட் பண்ண ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. அண்டு இன்னொரு இன்சைட் ஸ்டோரி சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டில் வந்து சில ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து குறைக்க சொன்னாங்க, குறைச்சிட்டோம், சந்தோஷம், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வயலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. சில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிவ்யூவர்ஸ் அவங்களோட வேர்ட்ஸில் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி சில பேர், ரொம்ப சில பேர், அது வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அதை வந்து எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இட் வாஸ் ஸோ ஹர்ட்டிங். ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா தியேட்டருக்கு வர ஆடியன்ஸோட எண்ணிக்கை நிறைய ஃபேக்டர்ஸ் மூலமாகவே வந்து பைரசி, அப்புறம் நிறைய இந்த கோவிட் இல்லை இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்குது. இந்த இடத்துல நான் வந்து கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான், இதை வந்து ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மாவை விட ரொம்ப பிடிக்கிறது சினிமா பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி நான் சினிமா வந்து கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சில வன்மத்தை வந்து குறைச்சிக்கிட்டு ஜென்யூனாக குறைகள் சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குறை சொல்லாமல் எப்படி வந்து படம் இது ரிவ்யூ எழுத முடியும் அப்படின்னு சொல்லணும், குறைகள் சொல்லுங்கள். சிம்பிளாக சொல்ல போனால் அடிங்க, ஆனால் கையை கழுவிட்டு அடிங்க, அப்படி தான் கேட்குறேன். அண்ட் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு உரிமையில் ரிவ்யூவர்ஸ் ஆடியன்ஸ் இல்லை இப்போ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் மீறி நம்மலாம் ஒரே குடும்பம், சினிமான்ற ஒரு உரிமையில் தான் இந்த விஷயத்தை பேசினேன். ஏதோ தப்பு யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐஎம் சாரி. எனக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும், சினிமா வாழணும், கடைசி வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த தியேட்டர் கல்ச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் தான் நானும் இருக்கேன். அதே எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குறைகளும் விமர்சனங்களும் பத்திரிகையாளர்கள் சார்பில் சொல்வது வழக்கம், அதை எடுத்துக்கொள்வது நம்மளுடைய பொறுப்பு.
விழாவில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தீரன், கைதி, மாஸ்டர் என்று படத்துக்கு படம் பிரம்மாண்டம், சுல்தான் படம் முழுக்க 100 பேர் என்று அத்தனை சேலஞ்சிலும் அந்த இடத்தையும் படத்தையும் ரசிக்க வைத்த ஒளிப்பதிவாளர் சத்யன் சூரியன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருக்கிற மீடியா பீப்புள் அனைவருக்கும் வணக்கம். படத்தை கடிந்து கூறிய அனைத்து நண்பர்களுக்கும் பாராட்டு கூறிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். படம் நல்லா போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி சார் எப்படி சுல்தான் அப்படிங்கிற ஒரு இருந்தாரோ அதே மாதிரி பிரபு சார் வந்து ப்ரொடியூசர்லோ சுல்தான் தான் நம்புகிற கண்டென்ட்டை வந்து பேக் பண்ணுறதுலேருந்து கன்விக்ஷனாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரதுலேருந்து இறங்கி சண்டை செய்கிற வரைக்கும் அவர் ஒரு சுல்தான். அவருக்கு இந்த படம் வந்து தேட்டருக்கு வரணுங்கிறதுல பிடிவாதமாக இருந்து அதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் பிரபு சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார்த்தி சார் வந்து இஸ் ஆல்வேஸ் எ மென்டர் ஃபார் மீ. கடந்த ஒரு 3 படங்களாக வந்து அவர் கூட பயணம் பண்ணுறதுல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மென்டர்ஷிப் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஜேர்னி. தேங்க்யூ கார்த்தி சார், அதை ஃபஸ்ட்டே சொல்கிறது தான், திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் அதை. தேங்க்யூ கார்த்தி சார், லால் சார் தேங்க்யூ சார், பொன்னன் சார் தேங்க்யூ சார், மயில் சார் சார் தேங்க்யூ சார். பாக்கி இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. வெதர் எதுவுமே சப்போர்ட்டிவாக இல்லை திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மழை வேணுமா மழை வராது, கண்டினியூஸாக வெயில் இருந்துட்டே இருக்கும். 7 ஆரம்பித்த ஷாட்டு 11 தான் வைக்க முடியும். ஆனால் ஒரு சீன் பிளான் பண்ணியிருந்தோம்னா ஒரு நாளைக்கு பிளான் பண்ணியிருப்போம், அது வந்து 2-3 அதுமாதிரி இழுக்கும். ஆனால் எல்லாத்தையும் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சமாளித்து அந்த படத்தை முடித்து அந்த படத்தை தான் நினச்ச மாதிரி எடுத்தார் முக்கியமாக. ஹேட்ஸ் ஆஃப் பாக்கி. மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் அண்ட் மேர்வின், லாஸ்ட் டைம் பேச முடியல, சூப்பர்ப் ஆல்பம். அது எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கிடச்சிருந்தா ஷூட்டிங் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்குன்னு நினச்சிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆல்பம் சென்ட்ரா. என்ன ரூபன் சார், ரூபன் சார் வந்து எப்படின்னா நாங்கள் என்ன தான் ஒரு ஃபீல் பண்ணி எடுத்தாலும் ரூபன் வந்து ஹி பிங்ஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அது வந்து அந்த டீசர் பார்க்கும்போது வாவ் இது நம்ம எடுத்ததா, இது ஒரு ஸ்டோரி வந்து இப்படி இருக்கே நல்லா இருக்கே இந்த ஆங்கிள் கூட, இது இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமே நம்ம கூட அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த டீசர்ஸ் ட்ரெய்லர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற ஆள். தேங்க்யூ ரூபன், அஜய் தேங்க்யூ, காமராஜ் அண்ணன், பிரபு எல்லாத்துக்கும் நன்றி, வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ. பாக்ஸ் இருந்தாலும் மக்கள் வரத்து வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த திரைத்துறை சார்ந்து வேலை செஞ்சு திரைத்துறை நம்பி இருக்கிற பல பேருக்கான மனோவியலாக ரொம்ப ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்தாங்க. அண்டு நாங்கள் இந்த படத்தை கம்ஃபர்டபுளாக ஒரு ஓடிடி சேல்ஸுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. பட் அப்படி ஒரு இதுக்கு போகிறப்போ இந்த இதுக்கு இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு செக்டர் தியேட்ரிக்கல் நெட்ஒர்க் அந்த செக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. சேம் ரெவன்யூ வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துடும், ஆனால் அந்த ரெவன்யூ வரக்கூடிய வழியில் ஒரு தியேட்டர் நெட்ஒர்க் இதை நம்பி இருக்கிற தியேட்டர் நெட்ஒர்க் வந்து அவங்க வந்து சினிமா தவிர வேறு எதுவும் அவங்கள தியேட்டர் மூலமாக அவங்க பண்ண முடியாது. அப்போது அவங்க பல பேர் மத்தியில் சில படங்கள் போனப்போ நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அது அந்தந்த தயாரிப்பாளர்களுடைய சூழ்நிலையும் அது முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம இந்த படத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப, இந்த படம் கண்டிப்பாக தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள படம், இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, இல்லை நம்ம என்னானாலும் சரி நம்ம இந்த படத்தை தியேட்டர்களுக்கு இந்த படம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லோரும் உறுதியாக இருந்தோம். அதுக்கு சப்போர்ட்டிவாக கார்த்தியானாலிருந்து எல்லாருமே உறுதியாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் சூர்யாண்ணா. ஸோ நான் அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சுல்தான் படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண டைம்லேருந்து எவ்ரிடே ஒரு கால் வரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இல்லை தெரிஞ்ச நண்பர்கள்லேருந்து, ஓகேவா நீங்கள் பெரிய பட்ஜெட் சொல்கிறீங்க, மக்கள் வருவாங்களா வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள். அதே நேரத்தில் இன்னும் சில தயாரிப்பாளர்கள் நம்மளை மாதிரியே படம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸுக்கு தயாராக வச்சுருக்கிறவங்க, சார் நீங்கள் உங்களை தான் சார் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் படம் வந்து ஆடியன்ஸ் அதுக்கு வந்துட்டாங்கன்னா எங்களுடைய படங்களையும் நாங்கள் வந்து தியேட்டருக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது எல்லாமே மக்கள் மீதான நம்பிக்கை, ஒரு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு படம் அதை நம்ம கொடுக்குறப்போ நிச்சயம் அவங்க வந்து அதுக்கான வரவேற்பு கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை மக்கள் மேலே வச்சு இந்த ரிலீஸ் பண்ணணும். அந்த வகையில் முதல் நாள்லேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் மக்கள் குறைவில்லாமல் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துட்ருக்காங்க.
அதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஆரம்பத்தில் படங்கள் பண்ணுறப்போ ஒவ்வொரு படத்தையும் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டு வச்சுக்குவோம். அது அந்த படத்தில் அதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு கிடைக்கிறப்ப அது வந்து ரொம்ப ஒவ்வொருத்தரையும் அது அந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணும். கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், படங்களும் கூட சேர்ந்து வந்ததுனால இப்போது அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் ரூபன் அண்ட் டெக்னீஷியன் சத்யா அவங்கெல்லாம் பார்க்குறப்போ அவங்க நிச்சயம் அதில் வந்து ரொம்ப அது ஐ திங்க் இந்த படத்தோட ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒப்பீனியன்ஸ் இல்லாமல் நிச்சயமாக எந்த ஒரு படமும் நம்ம பண்ண முடியாது. இந்த படம் கம்மிட் ஆனோடனே முதல்ல நாங்கள் பேசிக்கிட்ட விஷயம், நம்ம எல்லா படத்துக்கும் பாராட்டிட்டாங்க, இந்த படத்துக்கு கொஞ்சம் நம்ம உக்கரமாக பேசுவாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த நல்லா படிக்கிற பசங்க வந்து ஏதாவது ஒரு நாள் அது வந்து ஒரு சின்ன விஷயம் ஸ்கூலுக்கு கிட்ட வச்சா நல்லா படிக்கிற பசங்க தானே உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து ஆரம்பத்தில் ஒரு இது ரிவ்யூ சைடு இருந்தது, பட் பெரும்பான்மையான ரிவ்யூஸ் சப்போர்ட்டிவாக இருந்தது. நமக்கு எப்போவுமே அந்த ஒரு ஒரு இப்போ ஒரு ஆடியன்ஸ் ரியாக்ஷன் வீடியோஸ்னு ஒன்று வரும், அந்த ரியாக்ஷன் வீடியோஸ் எடுத்து பார்த்தா ஒரு 30 பேர்த்தோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும், 28 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, 2 பேர் நல்லா இல்லை மொக்க தலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேர்த்துக்கு வந்து அந்த 5 நிமிஷம் ஃபுட்டேஜில் 4 நிமிஷம் இருக்கும், மற்ற 28 பேர் 2 நிமிஷம் ஃபுட்டேஜில் போயிருப்பாங்க. அது அந்த வீடியோவை செல் பண்ணுறதுக்காக நடக்கிற விஷயம். அந்த வீடியோ பார்க்குற நமக்குமே என்னென்னா 28 பேர் நல்லா சொன்னவங்களோட இதை இப்போ வந்து சந்தோஷப்படுத்தணும், அது அந்த 2 பேர் தப்பாக சொல்லிட்டாங்கன்னு எதாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயந்தான் இதில் இந்த மாதிரி நேரங்களில் நடக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு சைட்லையும் ஒரு ப்ரொடியூசர் சைட்லேயோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சைட்லேயோ நம்ம நம்மளோட ஜாபை பண்ணுறோம், அதை கரெக்டாக நம்ம கொடுக்குறோம். இதனுடைய பலன் இந்த படத்தில் இல்லைனாலும் அடுத்த படங்களில் வரும். அதே மாதிரி தான் ஒரு ஒரு நான் எப்படி இதை எடுத்துக்கிறேன், சப்போஸ் சில ரிவ்யூஸ் வரப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு நம்ம இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான படங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் ஒவ்வொருத்துக்கும் இருக்குது. அவங்க அதுலேருந்து விலகி ஒரு படம் பண்ணுறப்போ அதை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா லேயரில் ஒரு விமர்சனம் பண்ணுறது இருக்க தான் செய்யுது. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி, இது எல்லாத்தையும் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் மத்தியில், நல்ல ரெவன்யூ இருக்குது, தியேட்டர்காரங்க எவிடென்ட்டாக எவ்ரி ஈவினிங் ஷோ நைட் ஷோக்கும் அவங்க வந்து டெலிபரேட்டாக வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய ஆடியன்ஸ் வந்திருக்கிற ஃபோட்டோஸையும் அவங்களுடைய ஹவுஸ்ஃபுல் போர்ட்ஸையும் வந்து அவங்க போட்டு பண்ணுறது, இதுக்கு தான் நம்ம ஒரு விஷயம் படம் எடுக்கிறோம். அது இந்த டைமில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஈவன் இம்மிடியேட்டாக வர வரம் கர்ணன் படம் வருது, அதுவும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர். இந்த ரெண்டு படங்களும் நிறைய ஆடியன்ஸை கொண்டு வரணும், தியேட்டருக்கும் சரி இந்த திரைத்துறையை சார்ந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையை தரணும் அப்படிங்கிறது வந்து நான் எல்லோரையும் கடவுளையும் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தில் எங்களோட இந்த டைமில் இவ்வளோ டைமில் எங்களோட இருந்து நிறைய விஷயங்கள் டிலே ஆகிருக்கும், பட் அந்த நேரத்தில் எதுவுமே மனம் கோணாமல் எல்லா விதத்திலும் இருந்து சப்போர்ட் பண்ண இந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் நன்றி. லாஸ்ட் ஈவெண்ட்டில் லால் சார் இல்லை, சார் பிஸியாக இருந்தாலும் இல்லை, பட்டு லால் சாருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில், ரொம்ப நன்றி. அவர் அவரோட இன்வால்மெண்ட் நாட் ஜஸ்ட் ஒரு ஆக்டராக வந்துட்டும் இல்லாமல் ஒரு எல்லா வகையிலையும் இதில் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் பார்க்குறப்போ அவரே டப் பண்ணணும், நான் டப் பண்ணணும் இந்த இதுக்கு தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி இந்த இது வந்து ரொம்ப இன்வால்வாக இருந்து டப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த வகையில் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், பொன்வன் சாருக்கும், மயில்சாமி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கொரோனா டைமில் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண இதில் அதிகமாக நான் ஃபோன் பேசுனது மயில்சாமி சார்கிட்ட, ஏன்னா அவ்வளோ விசேஷங்கள் வச்சுருந்தார். ஸோ அந்த வகையில் கார்த்திகாக்கு தேங்க்ஸ், ஏன்னா இந்த பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்து இந்த ப்ராடக்ட்டை வெளியெடுத்துட்டு வரக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து. அண்ட் இதில் ஒர்க் பண்ண ட்ரீமர் பிக்சர்ஸ்னுடைய ஹோல் டீம், எஸ்பெஷலி கிருஷ்ணா டே அண்ட் நைட்டு தூங்காமல் ஸ்டில் ஒர்க்கிங், அண்ட் ஜான்சன் சார் ஆகட்டும், அண்ட் இந்த படத்தை இவ்வளோ காலம் சப்போர்ட் பண்ண இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்காகட்டும் இனி வரப்போகிற படங்களுக்காகட்டும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. அதை தொடர்ந்து தரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஆடியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ். வணக்கம். பயப்பட வேண்டாம், சீக்கிரம் முடிச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தமிழ் தான் கையில் ஸ்ட்ரோக் இருக்குது, அது வச்சுக்கிட்டு அதான் சாரி.
தமிழ் எனக்கு ரொம்ப ஈஸியாக பேச முடியும், ஆனால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. கோஆப்ரேட் பண்ணுங்க. இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக ரிலீஸ்க்கு முன்னாடி சரண்ல என்ன கூப்பிட்டுருந்தேன். நான் அப்போ ஷூட்டிங் இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன் நான் அங்கேயிருந்து இங்கே வந்து என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த படத்துக்கு. இங்கே கார்த்தி சார் இருக்குது, பாக்யராஜ் சார் இருக்குது, வெளியே ப்ரொடக்ஷன் கம்பெனி, பிரபு சார், எல்லோரும் இருக்குது. நான் வந்து பிரயோஜனம் இல்லாமல் எனக்கு தெரியும். அதனால் அந்த ஷூட்டிங்கில் நான் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சு. நான் இப்போது இப்படி ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு ஆடியன்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னபோது அதுக்கு கண்டிப்பாக வரணும்னு நான் டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த சுல்தான் மாதிரி ஒரு பெரிய படத்தில், கார்த்தி சார் நடிக்கிற ஒரு பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர், மன்சூர்ங்கிற ஒரு கேரக்டர், சென்டிமெண்ட்ஸ் இருக்கிற, காமெடி இருக்கிற, டான்ஸு, ஃபைட்டு, எல்லா சான்ஸும் இருக்கிற ஒரு பெரிய கேரக்டர். இப்போ நான் இந்த படத்தோட டைரக்டராக இருந்தா, ப்ரொடியூசராக இருந்தா, பிரகாஷ் ராஜ் அந்த அளவுக்கு ஒரு ஆளை காசு பண்ணுவேன். நான் இப்படி ஒரு கேரளாவிலிருந்து ஒரு லாலை கூப்பிட்டு அந்த கேரக்டர் கொடுக்குமாங்க. அப்போ எனக்கு கொடுத்த, என் மேலே கொடுத்த அந்த கான்ஃபிடன்ஸுக்கு, நான் நல்லா பண்ணுவான்னு டிசைட் பண்ண பாக்யராஜ் சாருக்கு, கார்த்தி சாருக்கு, அதோட ப்ரொடியூசருக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பெருசாக இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த மீடியா இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா நியூஸ் பேப்பரில், மீடியாஸில், சோஷியல் மீடியாவில் எல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. வராமல் இருக்க முடியாது, ஏன்னா நல்ல படம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், ஃபாஸ்டான ஒரு மாஸ் படம். அந்த படத்தில் எல்லாரையும் பற்றி நல்லா எழுதியிருக்கு. எனக்கு நன்றி சொல்லி வேண்டியது அவர்கிட்ட அல்ல, என்னை பற்றி. அது கடையில் அந்த லாலு நல்லா நடிச்சிருக்குன்னு, நான் இப்போ இவ்வளோ நாளாக தமிழில் நடித்து ஃபஸ்ட் டைம் தான், என்னை பற்றி என் பேர் வச்சுக்கிட்டு அந்த லால் ஆக்டர் நல்லா நடிச்சிருக்கு என்று நிறைய நியூஸ் பேப்பரில், வீடியோஸில், சேனல்லாம் வந்துருச்சு. அது என்னை பற்றி எழுதுனா அந்த ஆளுங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் யாருக்கு, எல்லோரும், கார்த்தி சார்லாம் எப்போ ஒவ்வொரு ஷோட்டு முடிஞ்சும் வரும்போது, சார் நல்லா பண்ணியிருக்கு சார், அந்த சீன் நான் பார்த்தேன், அந்த சீன் எடிட் பண்ணது பார்த்தேன். நிறைய வாட்டி என்ன கேரளாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு சார். அதெல்லாம் பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு அதுலேருந்து. அதனால தான் எனக்கு இது நல்லா பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பாக்யராஜ் சார், நம்ம கேமராமேன் சார், அவர் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ண. நான் முதல்ல இந்த படத்துக்கு அங்கே லொக்கேஷன் போனால் பயந்து போயிடுச்சு, ஏன்னா இது இவ்வளவு உடம்பு இருக்கிற, பார்த்தாலே பயமாகிற மாதிரி ஒரு 99 பேர். ஆனால் அவர்கிட்ட பழகும்போது தான், இவ்வளோ உடம்பில் சின்ன பூ மாதிரி மனசு இருக்கிற ஆளுங்க, அதுக்கிடையில் சின்ன உடம்பு இருக்கிற பிரபு, அவருக்கு இவ்வளோ பெரிய மனசு. அவரு கூட எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர் கல்யாணத்துக்கெல்லாம் போன மாதிரி எப்பவும் ஹாப்பி, எப்பவும் ஒரு எனக்கு நான் நிறைய படம் டைரக்ட் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஒரு படத்தோட ஷூட்டிங் லொக்கேஷனில் அது என்ஜாய் பண்ணி அந்த ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா அந்த படம் பெரிய ஹிட்டாக வரும். இப்போ அதனால் எனக்கு தெரியும் இந்த படம் பெரிய ஹிட்டு. எல்லாம் நல்லபடியாக வந்துருச்சு. தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேடி பிடித்து சொல்ல முயற்சிக்கும் படைப்பாளி, பிரம்மாண்ட கதைக்களம் மட்டுமே இவருடைய பலம். ரெமோவையும் சுல்தானையும் கலந்து கட்டி கொடுத்தார். ஹீரோயிசம், ஆக்ஷன், காதல், சென்டிமெண்ட் என்று ரசிகர்களுக்கு தமிழ் தெலுங்கில் தலைவாளி விருந்து வைத்த இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். படம் ரிலீஸ் ஆகி எல்லாரும் தேட்டருக்கு வருவாங்களா இல்லையா, இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா, இதையெல்லாம் கடந்து இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்த முக்கியமாக பிரபு சார், பிரகாஷ் சார், ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனிக்கும், அதுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கிற எங்கள் சுல்தான் கார்த்தி சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து நாங்கள் யாருக்கு படம் எடுத்தோமோ
அவங்களுடைய சப்போர்ட் வந்து டெய்லி இப்போ வரைக்கும் அவ்வளோ ஃபோன் கால்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் போயிட்டு மூணு வாட்டி பார்த்தேன், நாலு வாட்டி பார்த்தேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. குடும்பத்தோடு போய் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக போனோம், அதுக்கப்புறம் என் அப்பா அம்மா ஊரில் போய் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா பிடிக்காமல் நிறைய ரிவ்யூஸ் இருந்தது, அவங்க எரிஞ்ச எங்கள் மேலே எரிஞ்ச எல்லா கற்களையும் கொண்டு தான் இப்போது அடுத்து எனக்கு ஒரு வீடு கட்டிக்கிறேன். ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்த அவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நன்றி. எப்போ ஒரு எதிரில் ஒரு பெருசாக ஒரு எதிர்ப்பு இருக்கோ அதை தாண்டி ஒரு வெற்றியை அடையும் போது அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு சாதாரண வெற்றியை தாண்டி அந்த வெற்றியை வந்து காலத்துக்கு நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஓடி ஜெயிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக அந்த ஒரு முழு திருப்தி கொடுத்துருக்கு. அண்ட் இந்த படம் இவ்வளோ பெருசாக இன்றைக்கி வந்து தியேட்டரில் எல்லோரும் ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் நான் கதை சொல்லி ஓகே சொன்னதுலேருந்து கார்த்தி சாரோட சப்போர்ட் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் பிரபு சாருக்கு எனக்கு எல்லா செய்தியும் ஒரு சின்ன சின்ன குழப்பம் வரும்போதும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போதும் சரி, ஒரு சின்ன ஃபோன் கால் பிரபு சார்கிட்ட பேசுனா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்த விஷயம் கூட ரொம்ப சாதாரணமாக கடந்துட முடியும். அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க பிரபு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. லால் சார், எனக்கு படத்தில் பார்க்கும்போது எனக்கு ஏதோ எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் அவர் எடுத்துக்கிற அந்த ஒரு பையன் மாதிரி அந்த கேரக்டரை, சுல்தான் கேரக்டரை என்ன சொன்னாலும் சரி அதை தாண்டி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறது கிடையாது, சரி சுல்தான் சரி சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விஷயம் சாருக்கு நான் கன்வே பண்ணாமல் கூட வந்திருப்பேன், பட் அந்த கேரக்டரோட கதையை புரிஞ்சிக்கிட்டு சார் வந்து ஸ்பாட்டில் அவ்வளோ நேரத்தையும் அவர் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால, ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி, ஒரு சென்டிமெண்ட் சீனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், அதுக்கு அதை விட ஒரு நேர்த்தியான ஒரு சார் சொல்கிறது பிரகாஷ் ராஜ் சார் சொன்னார். எனக்கு தெரியல பிரகாஷ் ராஜ் சார் வந்து பண்ணியிருந்தா கூட இவ்வளோ திருப்தியாக எனக்கு இந்த கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்குமான்னு தெரியல. நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க சார் படத்தில். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கேரக்டரை யோசிக்கும் போது நீங்கள் என்னுடைய நினைவுக்கு வராமல் இருக்க மாட்டீங்க. உங்களை தாண்டி தான் நான் அடுத்து வேறு யாருக்காச்சும் யோசிக்க முடியும், அந்தளவுக்கு எனக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நெப்போலியன் சார், தேங்க்யூ சார் உங்களுடைய சப்போர்ட். எனக்கு நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி அக்கறையாக மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதா இருக்கட்டும், அந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபோன் பண்ணதாக இருக்கட்டும், நான் மறக்கவே மாட்டேன். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அப்புறம் எங்கள் கூட்டத்தில் பெரிய பொன்னுவன் சார், மிகப்பெரிய நன்றி சார். உங்களுக்கு கொடுத்த சின்ன ரோல் தான், பட் அதை வந்து அவ்வளோ யதார்த்தமாக அந்த கேரக்டருக்குள்ளே இருந்து அந்த ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு தலைவராகவே அந்த ஊருக்கு முன்னாடி நின்று அதை செஞ்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மயில்சாமி அண்ணன் ரொம்ப நன்றிண்ணே. நான் இன்றைக்கும் அவரை ரொம்ப உரிமையாக என்னால் அண்ணன் தான் கூப்பிட முடியும், அது மனசுலேருந்து கூப்பிட்றது. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சுயேட்சையாக நின்றுருக்கீங்க, ஒரு நல்ல மனிதர். சட்டசபைக்கு போனோம் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னுடைய டீம் விவேக் மர்வின் ரொம்ப நன்றி விருதர். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டோட ஒரு அவுட் வெளியே போகிறது வந்து சாங் தான். அந்த ஃபஸ்ட்டு சாங்லேருந்து கடைசி சாங் வரைக்கும் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்தினது அவங்களுடைய சாங்ஸ் தான். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்த விவேக் மரியனுக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ரூபண்ணே, எனக்கு ஒரு நல்ல சகோதரர், அவருக்கும் ரொம்ப நன்றி ஒரு சிறப்பாக ஒரு ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு. அப்புறம் சத்யன், இன்னமும் நிறைய பயணிக்க வேண்டியது இருக்கு அவர் கூட. ஏன்னா எல்லாருமே படம் பார்த்துட்டு எங்கிட்ட கேட்குறது என்னென்னா, எப்படிங்க இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து ஹேண்டில் பண்ணீங்க, இவ்வளோ கூட்டம், ஒவ்வொரு சீனும் ஒரு டே சீன் கூட பரவாயில்ல, நைட் சீனெல்லாம் எப்படி லைட் பண்ணீங்க, இவ்வளோ லைட்டை எப்படி ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு எல்லாம் வாங்கினீங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷுவல் கொடுத்ததுக்கு சத்யனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும்.
தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அப்புறம் இதில் நடித்த சென்ட்ரா என்ன, அப்புறம் பிரின்ஸ் அண்ணன், காமராஜ் அண்ணன், பிரபு, அப்புறம் மற்ற சுல்தான் பாய்ஸ், மற்ற ஆட்கள், மற்ற டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. என்னுடைய பயணத்தில் இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்க என்னுடைய நண்பர்கள் ஹரிஷ்ராம், ஜானகிராமன், ஹரி, அப்புறம் பாஸ்கர் சார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் என்றும் இல்லை. எங்களுடைய குறைகளை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த படங்களில் இன்னும் சிறப்பாக படம் பண்ணணும் நானும் நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் என்றும் தேவை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மன்னிச்சிருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், யுவன் சங்கராஜா சார். இதை எவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொன்னாலும் அது கம்மியாக தான் இருக்கும் சார். ரொம்ப 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 நன்றி சார். படத்தில் இன்றைக்கி நிறைய ரிவ்யூஸ் எழுதுறதுல உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல் வரல. ஸோ மிகப்பெரிய நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தமிழ் சினிமாவில் இந்த நான்கு எழுத்து மந்திரம்தான் தமிழ் சினிமா வியாபாரத்தின் காந்தம். இப்போது பருத்தி வீரனில் பதைப்பதைக்க வைத்தார், ஆயிரத்தில் ஒருவனாய் மக்கள் முன் நின்றார், நான் மகான் அல்ல என்று ஆக்ஷன் பிழிந்து கொடுத்தார், தோழாவில் சென்டிமெண்ட் காட்டினார், மண் மக்களோடு கம்பீரமாய் கடைக்குட்டி சிங்கமாய் கண்முன்னே நின்றார், இளமையும் காதலுமாய் பையாவில் பேச வைத்தார், தமிழ் தெலுங்கு தாண்டி பொன்னியின் செல்வனாய் இந்தியிலும் பேச போகிறார், அடித்தட்டு மக்களின் ஹீரோவாக அடிமனசில் நிற்கும் ஆளின்னால் அழகு ராஜா சுல்தான் கார்த்தி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க என்ன சொல்ல போறீங்க நினைச்சு பயந்துகிட்டே வர வேண்டியதா இருக்கு ஸ்டேஜுக்கு. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும் பார்த்து பார்த்து உங்க ரசிகன் ஆயிட்டேன் நான் உங்க மேடை பேச்சு உங்களுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளை ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நம்மளை காயப்படுத்துற விஷயமா இருக்கும். ஆனா அந்த காயப்படுத்துற விஷயத்துல வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தின விஷயம் நம்மளாரையும் மறந்துடுறோம். அதனால முதல்ல வந்து இந்த படத்தை பாராட்டி இந்த படம் எதற்காக எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாழ்த்துனவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்தது உங்கள் எல்லாருனாலையும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்தப்போ எதுக்காக இந்த படம் எடுக்கிறோன்னா அந்த கதை கேட்குறப்ப நான் வந்து ஒரு 10 வயசு பையனாக ஃபீல் பண்ணேன். இவ்வளோ பேர் படத்தில் வந்து எப்படி இருக்கும், எனக்கு ஒரு 8 அடியில் ஒரு பாடி கார்டு, எனக்கு வந்து 3 அடியில் ஒரு பாடி கார்டுன்னா எனக்கு ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது. நான் தான் சொன்னேன் இப்போ நான் எல்லாம் சின்ன பையனாக இருந்தால் எனக்கு ஜெயண்ட் ரோபோட்டுங்கிறது கடாவாக இருந்திருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அந்த வாட்சில் வந்து ஜெயண்ட் ரோபோட்னு சொன்னால் நம்ம சொல்கிறதெல்லாம் அது செய்யும். ஸோ அப்படி வந்து நான் என்ன சொன்னாலும் என்னோடய நல்லத்துக்காக என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னை சுற்றி உள்ள பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு சின்ன பையனுடைய ஃபேண்டசி. அது அதை வந்து ஒருத்தர் கதையாக கொண்டு வரும்போது நான் ஒரு சின்ன பையனை தான் ரசித்தேன். அதே இப்போ நான் கைதி வந்து லொக்கேஷனுக்கு ஐடியா சொல்லும்போது நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ரசித்தேன், ஒரு ஃபிலிம் லவராக ரசித்தேன். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து பலதரப்பட்ட ரசனைகள் இருக்கு. நம்மளால சிந்து பேரவையும் பார்க்க முடியும், நம்மளால போய் ஒரு நல்ல ஒரு கானா பாட்டும் கேட்க முடியும். அப்படி நம்ம கிட்ட பல ரசனைகளும் இருக்கு. அப்படி என்னுடைய பல ரசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு படமும் எனக்கு பிடிச்ச படமா, எனக்கு நான் என்ன பார்க்கணும்னு விரும்புகிறேனோ அப்படித்தான் ஒவ்வொரு படமும் தேர்ந்தெடுக்கிறேன். அதுல எந்த ஒளி மறைவுமே இல்லாம தான் ஒவ்வொரு படத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். ஒரு ட்ரெய்லர்லயே தெளிவா சொல்லிடுறோம், இது மாஸ் படம் தான், தயவு செஞ்சு படம் பார்க்குறப்ப யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வரோம். உங்களை படம் பார்க்குறப்ப யோசிக்க வச்சிட்டோம்னா அப்புறம் நாங்கள் தோத்துட்டோம்னு அர்த்தம். ஆனால் அந்த 2.5 மணி நேரம் உங்களை யோசிக்க வைக்காமல் சந்தோஷப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா இந்த படம் இதுக்காக நாங்கள் எடுத்தோமோ அந்த நேர்மையாக நாங்கள் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட முடியும். அந்த வகையில் இந்த படம் வந்து கிடைச்ச பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே தியேட்டரில் 5 மணிக்கு ஷோ பார்க்கறது ஆரம்பிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்ப எங்களுக்கு வந்து உங்களை ஸ்டைலிஷாக ஆக்ஷனாக பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கு நான் ரசிகர்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ என் தம்பிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தரப்புலையும் வந்து ஆனால் நான் அவங்க கூட இருக்கேண்ணா, செம்மையாக இருந்துச்சு அந்த படம், எப்போ அந்த படம் சரியாக ஓடலன்றாங்க, எங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தம்பிகளுக்கு முதல்ல இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ரசிச்சு தான் பண்ணேன், சாதாரண விஷயமா இல்லை. ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கும் போது தெரியும் இது பெரிய லோடு தான், ப்ரொடியூசர் தாங்குவாரா அப்படிங்கும்போது இல்லை கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, அந்த ஐடியா கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அந்த படம் எடுத்து போகும்போது எப்படி அதை சேர்ந்து கொண்டு வரும்போது லால் சார் பண்ணணும்னு சொல்லி பாக்கி கண்டிப்பாக லால் சார் வேணும்னு சொன்னாப்புல. லால் சார் வந்ததுக்கப்புறமா அந்த ஏன்னா இப்போ இந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாஸ் ஃபிலிம்னாலே எப்பவுமே லார்ஜர் தன் லைஃப் தான், சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அது பெரிய விஷயத்தை நம்ப வைக்கணும். அப்போ வந்து எல்லாருமே நடக்கிற விஷயத்தை நம்பினா தான் அந்த படம் வந்து நம்பகத்தன்மையோடு வரும். அதில் லால் சார் வந்து
அந்த கதாபாத்திரத்தோட எல்லா ஷேட்ஸையும் அவ்வளோ அழகாக கேரி பண்ணி அந்த சுல்தான்கிற கேரக்டரை வந்து அவர் தாங்கிட்டே இருப்பார், ஒரு இடத்துல கூட விடமாட்டார். அந்த அவர் அவரோட ஃபைனல் மூமெண்ட்டில் அவர் சொல்கிற வசனங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பாக்கி இந்த வயசில் நீங்கள் உணர்ந்து அந்த வசனங்கள் எழுதியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வசனங்கள் வந்து நான் எப்போ செத்து போயிருக்க வேண்டியவன், சாகிறதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் சாகிறதுக்கு மடியே 4 மாதம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் உங்களால் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கும். அதை லால் சார் டெலிவர் பண்ணும்போது அவ்வளோ டெப்த் இருக்கும் அது ஒரு விஷயத்தில். ஸோ ஒரு படம் பெரிய வெற்றி பெறுதுன்னா அதுக்குள்ள நிறைய உண்மை இருக்குது, அதில் எல்லாரும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற எமோஷன் இருக்கிறதுனால தான் அந்த படம் வெற்றி பெறுது. ஸோ அப்படி உண்மையான விஷயங்களை இந்த திரைப்படம் ஃபுல்லாக கொண்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே மிகைப்படுத்தல், ஆனால் மிகைப்படுத்தலுக்குள்ளே இருக்கிற உண்மையை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காப்புல. அது நாங்கள் எல்லாரும் படம் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஆடியன்ஸுக்கு பிடிச்சதுங்கிறதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்கள் எதெல்லாம் ரசித்தோம், எதெல்லாம் கைத்தட்டினமோ அதெல்லாம் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது வெற்றி தியேட்டரில் போய் நாங்கள் நானும் பாக்கி நைட் ஷோ பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கடா என் கூட எந்திரிச்சு நிற்கும் போதே கைத்தட்டுறானுங்க, கடா எந்திரிச்சாட்டா இனி யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுறான்னு. அப்படி வந்து சின்ன வயசில் நம்ம எப்படி வந்து நான் வந்து ரஜினி சார் படமோ எம்ஜிஆர் படமோ பார்த்து நம்ம எப்படி கைத்தறி ரசித்தோமோ அப்படி ஆடியன்ஸ் வந்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக கைத்தறி ரசிக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தியேட்டருக்கு மக்கள் வந்து, ஏன்னா நம்ம ஊரில் வந்து படம் பார்க்க போகிறதுங்கிறது சும்மா வந்து ஒரு போயிட்டு வர நிகழ்ச்சி கிடையாது, ஒரு திருவிழாவுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணி பக்கத்து வீட்டில் சொல்லி ஏ அந்த படம் பார்க்க போகிறோன்னு, நீ பார்த்துட்டு நீ பார்க்கல நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஊரில் திரையரங்குக்கு போய் படம் பார்க்கறது ஒரு பெரிய கலாச்சாரம், அது ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டேன் ரொம்ப நாளாக. ஸோ இப்போ நம்மளால் சேஃபாக பண்ண முடியும், மாஸ்க் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக போய் படம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அதை சொன்னாங்க, எங்க நான் பார்த்துட்டேன் பசங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் பசங்கள் எல்லாரும் மாலில் படம் காமிச்சு கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை எடுத்துக்கிட்டு நாங்கள் சுமந்தமோ இந்த கொரோனா காலத்தையும் தாண்டி வந்தோமோ அதை அச்சீவ் பண்ணிட்டோங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ப்ரெஷ்ஷோ முடிஞ்சு வரும்போது ஒவ்வொருத்தர் வாழ்த்து சொன்னீங்க, எதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் படம் பார்க்கலாம் படம் ஹிட்னு சொன்னீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது, 60% மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சினாலே அந்த படம் பெரிய ஹிட்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்குது, அந்த ரசனையை நம்ம மதிக்கிறோம். அண்டு ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ரசனை தான் உயர்ந்ததாக தெரியும், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்போ அந்த படம் ஓடக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு ரசனைகள் இருக்குது, அப்படி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் நம்ம இருக்க முடியுது. அந்த வகையில் வந்து எந்த கன்விக்ஷனோட நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோமோ அதை நாங்கள் பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து கொண்டு வந்தோம். அந்த வகையில் இது இந்த படம் நல்லா ரிசீவ் ஆச்சு, தியேட்டருக்காரங்க சந்தோஷப்படுறாங்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி சொன்னாங்க சார் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது திட்டுவாங்க சார் இங்கே போடாது அங்கே போடாதுன்னு, இப்போ பார்க்கிங்கில் இருக்க கூட சார் இங்கே பார்க் பண்ணிங்க சார் இந்த பக்கம் இடம் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அப்படி மக்கள் திரும்ப தியேட்டருக்கு வரும்போது தியேட்டரில் இருக்கோட சந்தோஷத்தை நான் பார்க்குறேன், தியேட்டர் உரிமையாளர்கள் கை கொடுத்து நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்க ரொம்ப நன்றிங்கிறாங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே ஸ்டாஃப் இருக்கிறவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய நெகிழ்ச்சியான விஷயமா இதில் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இருக்கமாக இருந்த மனநிலை இந்த படத்துக்கு வரும்போது மாறுதுன்னு எல்லாரும் சொல்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி பொன்னுன் சார்ட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, எனக்கு பொன்னுன் சார் இருக்கும், பொன்னுன் சார் எனக்கு மாமனாராக நடித்தாருன்னா படம் பிளாக் பஸ்டர் ஆகிடுது, ப்ரொடியூசர் நோட் பண்ணிக்கங்க. அது 3 படத்தில் திறந்துருச்சு, பருத்திவரன், கடைக்குட்டி சிங்கம், சுல்தான். சார் சொல்லும் போது கடைக்குட்டி சிங்கத்தை விட்டுட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் தான் அடடா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் மேடையில் இருக்கும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ பொன் சார் வந்து ஒரு எனக்கு ஒரு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி, எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் டவுட் இருந்ததுன்னா நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிற ஒரு மனிதர், நிறையா படிக்கிற ஒரு விஷயம், வாழ்க்கையே வந்து ரொம்ப நிதானமாக பார்க்குற ஒருத்தர். ஸோ அவர் எப்பவுமே கூட இருப்பாருங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம், அவர்கிட்ட எந்த விஷயமாக தான் கலந்துக்கலாம். மயில்சாமி சார் வந்து சிரிப்போ சிரிப்பு வந்து அந்த டேப்பு கிளியிற அளவுக்கு கேட்டிருக்கோம் சார், அப்புறம் கிழிஞ்சப்போ இன்னும் 2 டேப்பரை வாங்கி கேட்டிருக்கோம். ஸோ நீங்களும் லக்ஷ்மணும் பண்ண அந்த கேசட்ஸ் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் விமிக்ரி பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒரு முதல் காரணம் தமிழ்நாட்டில். அதனால் நீங்கள் எப்போ படத்தில் வந்தாலும் அது ஒரு சந்தோஷம், அவர் பார்த்தாலே ஒரு சிரிப்பு வருங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் பணியில் இறங்கி வேலை செய்கிறது வந்து நெகிழ்ச்சியான விஷயம் சார், நான் நிறைய தெரியும் எனக்கு, அவர்களை 10 பைசா இருக்காது, அது அதிகமான வட்டியில் கடன் வாங்கி செய்வார், என்ன மனசுன்னு தெரியாது, எம்ஜிஆர் கிட்டேருந்து வந்திருக்கு அவரோட பிளெஸ்ஸிங், அந்த பிளெஸ்ஸிங் எப்போவும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த டீமில் வந்து நிறைய பேர் வந்து புது ஆர்டிஸ்ட்டை வந்து பெரிய பெரிய ரோலில் காஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் டைரக்டருக்கு, எல்லாருக்கிட்டையும் பர்ஃபாமன்ஸ் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் மட்டுமே அப்படி காஸ்ட் பண்ண முடியும். அப்படி எத்தனையோ பேரை இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் சினிமாவில் திரைக்கு முன்னாடி வராதவங்கள பெரிய கேரக்டர்ஸ் நடிக்காதவங்கள கொண்டு வந்து நடிக்க வச்சது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய சவால். அவங்க எல்லாரையும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி திரையில பயன்படுத்திக்கிட்டதும் அழகான விஷயம். இப்போ கடா எடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு 25 வயசு தான் ஆகுது, ஒரு சின்ன பையன், அந்த பையனை வந்து கரெக்டாக அந்த ரோலில் காஸ்ட் பண்ணி
ஒவ்வொரு சீன்லையும் அவனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அது யோகி பாபுக்கு அந்த கிரெடிட் உண்டு. நிறையா சீனில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல. அது மாதிரி வந்து அவனுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்குது. இவ்வளோ விசுவாசமாக ஒரு நண்பன் கூட இருப்பானா, இவ்வளோ விசுவாசமாக ஒருத்தர் இருப்பானா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து எந்த கட்டத்துலையும் வந்து நம்மளை நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு உறவை வந்து சினிமாவில் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த கடாவோட கேரக்டர். அண்டு காமராஜ் ஆகட்டும், பிரபு ஆகட்டும், பிரபுலாம் திருப்பூரில் வந்து பனியன் கம்பளம் வேலை செய்துட்டுருக்காப்புல. இன்றைக்கி அவர் கிடச்சிருக்கிற மேடைங்கிறது இந்த படத்து மூலமாக கிடச்சதுல எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி நிறையா பேரை இந்த படம் அடையாளம் காட்டியிருக்கு. காமராஜ் வந்து பாடி பில்டிங் மட்டுமே பண்ணுறாரு, பாருங்க பேசும்போது கூட பாடி பில்டிங்கே இருப்பார். அவர் ஃபைட்டு நடுவில் கூட பாடி இழுத்துக்கிட்டே இருப்பார். ஏங்க கால் இழுத்துக்குங்க, சும்மா இருக்க கொஞ்சம் நேரம்னா கேட்க மாட்டார். இல்லை சார் மசில் தெரியணும், மசில் தெரியணும்னு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஃபைட்டுக்கு நடுவில். அதே மாதிரி இழுத்துக்குச்சுவார். ஆனால் வந்து அவருக்கு அந்த கதாபாத்திரத்தை, மைக்கேல்ங்கிற கதாபாத்திரத்தை கொடுத்து அதை ஒரு டிசைன் பண்ண விஷயமே அவ்வளோ அழகாக இருக்கும். என்றைக்குமே வந்து எதிர்த்து பேசாத ஒரு ஆள் வந்து எதிர்த்து நின்னால் எப்படி இருக்கும் லைஃப்பில், நம்மளால் அதை தாங்கிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு பெயினை. ஆனால் அந்த பெயின் எல்லாமே திரையில் எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தது வந்து பயங்கர அழகாக ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சென்ட்ராயன் நான் அன்றைக்கே சொன்னேன், நான் வந்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் சென்ட்ராயனோட பெர்ஃபார்மன்ஸஸ். பொல்லாதவனாகட்டும், என்ன பெர்ஃபார்மன்ஸ் அது! அதான் நம்ம அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு நம்ம ஒரு எஃபர்ட் ஆனஸ்ட்டாக போடுறோன்னா அந்த படத்துலேயே அதுக்கான பலன் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பாக நம்ம பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. எங்கேயோ நான் பார்த்து ரசித்து தான் இன்றைக்கி மாறி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து மறுபடியும் அண்ணா சொன்ன விஷயத்தை தான் நான் இங்கே நம்புகிறேன். ஸோ நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இல்லையே நம்ம நினைக்கவே வேண்டாம். அது நிச்சயமாக யாராவது மனசில் இருக்கும், அது வெளியில் வந்து நம்மக்கிட்ட சேரும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அது நடந்துட்டவும் இருக்குது எவ்ரிடே. அதே மாதிரி விவேக் மோகன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து சின்ன பசங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி சாங்ஸு, திரும்பவும் ஒரு 5 வயசு பசங்க கிட்டே என்னை கொண்டு போய் இந்த பாடல்கள் சேர்த்துருக்கு, அதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா பாட்டுமே திரையில் வரும்போது அது ரூபன் கொண்டு வந்த விஷயமும் சரி, ஒரு பாட்டு வந்தாலே ஸ்பீட் பிரேக்கர்னு எந்திரிக்கிறாலும் எந்திரிக்க முடியாது இந்த படத்தில். ஏன்னா பாட்டுக்கு முதல்ல கதை சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல, அது எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி படத்தில் வந்து பாட்டு வந்தாலே எந்திரிச்சிருவாங்க. பட் இந்த படத்தில் பாட்டும் நல்லா இருக்கு, பாட்டு நடுவில் கதையும் சொன்ன விஷயம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. ஸோ எவ்ரிடே வந்து கதை சொல்லிகிட்டே இருக்கிற விஷயம், அண்ட் இத்தனை கேரக்டரை வச்சு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. அண்டு எங்களுக்கு இப்போ கோவிட் டைமில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறது பெரிய சவாலாக இருந்துச்சு. அப்போ மறுபடியும் வந்து சாங்ஸே ஃபைனல் கொடுக்காமல் இருக்கிற சமயத்தில் ரீ ரெக்கார்டிங் எப்படி பண்ண போகிறோங்க போது வி ஹேட் டு கோ ஃபார் சம்படி எக்ஸ்பீரியன்ஸ்டாக, வேறு யார் நமக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்க, படத்தை எப்படியாவது டைம் ரிலீஸ் பண்ணுறோங்கிறப்போ யுவன்ட்டை கேட்டோம். அதுக்கு வந்து விவேக் மோகன் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கோவிட் டைமில் ஒரு டீமாக எல்லாரும் இந்த படத்துக்கு பெஸ்ட்டு செய்யணும், இந்த படம் டைமுக்கு ரிலீஸ் ஆகணும், தியேட்டருக்கு வரணுங்கிறப்போ அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் யுவன்ட்டை போனோம், யுவன் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்கணும் பிரதர், ஐ வில் மேக் ஷுர் இட் ரிலீசஸ் ஆன் டைம்னு சொல்லி அந்த டைம் எடுத்துகிட்டு பண்ணி கொடுத்தாப்புல. இன்னைக்கு எல்லாருமே படம் பார்த்துட்டு யுவன் ஒரு தனி ஹீரோங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யுவன் வந்து ஒரு படம் ஒரு உள்ளே போயிட்டு அதை பிடிச்சிருச்சுன்னா அவர் போடுற எஃபர்ட் வந்து அவ்வளோ ஒரு எஃபர்ட், அந்த ஒவ்வொரு திரையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ப வைக்கிறதுக்காக அவர் போட்ட எஃபர்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அந்த யுவன் கூட இருந்த டீம் அத்தனை பேருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா ராப்பாகலாம் வளைச்சாங்க, ஒரு 10 நாள் தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே, அவங்களுக்கு பெரிய நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் பண்ணியிருந்தாப்பில், அண்ணா என்னண்ணா எப்படினா இருக்கு இந்த படத்தில், என்ன டே உன்னை கண்டிப்பாக தலையாடு திட்டுவாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்குது, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் இருக்கும், அவங்க எப்படி மாறுறாங்கன்றது இருக்கும். அது பாக்கி ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருந்தாப்பில். ஸோ எல்லா பேருமே இங்கே தான் போய் சேரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்க்கை ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால தான் எல்லாருமே தனித்தனியாக தெரியுறாங்க இந்த படத்தில். அண்ட் பிரபு வந்து ஒரு பெரிய கன்விக்ஷன், சாதாரண விஷயம் இல்லை. இந்த கோவிட் டைமில் என்னன்னா சரினா நம்ம தியேட்டருக்கு வந்துடுவோம், தியேட்டருக்கு வந்துடுவோம். ஏன்னா படம் ஃபைனல் பார்க்கும்போது டெஃபினட்டாக தெரியுது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஓடிடியில் வந்து தான் அந்த படத்தை இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தியேட்டரில் மட்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா நாங்கள் எடுத்தோம். அதே மாதிரி நம்ம தைரியமாக கொண்டு வருவோம், மக்கள் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நம்பணும். அதுக்காக கடுமையாக உழைச்சோம். ஸோ எங்களோட உழைப்புக்கும் எங்கள் நம்பிக்கைக்கும் மக்கள் வந்து இதுக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தியேட்டரில் வந்து எல்லாரும் வந்து படம் பார்த்து சந்தோஷமாக நல்லா இருக்குது படம்னு சொல்லி வாழ்த்துறாங்க. மவுத் பப்ளிசிட்டி மாதிரி பப்ளிசிட்டி இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் சொல்கிறதே நம்ம மட்டும் பக்கத்துக்காரங்க சொல்கிறது நம்புவோம். அப்படி ஒவ்வொரு பக்கத்துக்காரங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் மறுபடியும் தியேட்டருக்கு வர வச்சுருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி அந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க நிறை குறைகள் சொல்லி எங்களை வாழ்த்தி தொடர்ந்து வழி கட்டிகிட்டே இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் எடுத்தது இந்த இப்போ எனக்கு நான் சின்ன பசங்களாம் பார்த்து ஜெய் சுல்தான்ங்கிறானுங்க. எனக்கு அது ரொம்ப நான் என்ஜாய் பண்ணுற விஷயம். எதுக்காக படம் எடுத்தோமோ சின்ன வயசில், ஐ மீன் இந்த சின்ன வயசில் நான் பார்த்து ரசித்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்திருக்கு.
அதுக்கு சத்யா ஒரு பெரிய ரீசன் சொல்லுவேன். ஏன்னா அந்த திரையில் பார்க்குற விஷயத்த அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, நான் அழகாக இருக்கிறேன்னு வேறு எல்லோரும் சொல்கிறாங்க. சத்யா என்ன பண்ணீங்கன்னு தெரியல, பல நாள் தூங்காமல் தான் வேலை செஞ்சோம், பட் அழகாக வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கும் நன்றி. அதே மாதிரி ரஷ்மிகா பற்றி பேசலாம், மேம் கோச்சுக்குவாங்க. அதான் சொன்னாங்க படம் ஃபுல்லாக ஆம்பளைகளாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த லேடிஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறைய லேடிஸ் வந்து ஃபைட் சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரைக்கு வரும்போது நிறைய பலத்தோடு வரணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்தில். ஏன்னா இப்போ வந்து யோகி பாபு ஒரு பெரிய பலம் இந்த படத்தில் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸை வர வைக்கிறதுக்கு, ரஷ்மிகாவோட ரசிகர்கள் ஒரு பெரிய பலம் தியேட்டருக்குள்ள வர வைக்கிறதுக்கு, விவேக் மருவனோட ஃபேன்ஸ் ஒரு பெரிய பலம், அதே மாதிரி யுவன் சங்கர் பிஜிஎம் பண்ணுறாருன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பலம், அப்படி நிறைய பேரோட பலம் சேர்ந்து இந்த படம் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நேரமாக எடுத்துக்கிட்டோம், பட் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கும் எங்கள் கூட வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மதிய உணவு இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு போகுமாறு படக்குழுவினர் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஒரு ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ. ஜெயோ ஜெயோ